கல்கத்தா ஜூலை 4, 1983. கிரிமினல் குற்றவாளிகளுக்கு வக்கீல்கள் ஆஜராக கூடாது. அறிவுபூர்வமான வாதத்தால் நாட்டின் பல்வேறு சட்டங்கள் குறித்து அவர்கள் நீதிபதியின் மனதில் ஒரு நல்ல சிந்தனையை உருவாக்க வேண்டும். சட்டக்கல்லூரி பிளாட்டினம் விழாவை துவக்கி வைத்து பாரத குடியரசுத் தலைவர் ஜானி ஜெயில் சிங் அவர்கள் ஆற்றிய உரையின் ஒரு பகுதி. இந்த கருத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் சிம்ம சொப்பனம். ஜிகே என்று அழைக்கப்படும் ஜி கார்த்திகேயன் எம்ஏஎம்எல் தொழிலாளர்களின் உரிமைக்காகவும் ஒற்றுமைக்காகவும் போராடுவதை தனது லட்சியமாக கொண்டவர். வக்கீல் தொழிலில் அந்த தனி மனிதர் சந்தித்த சுவையான ஈரமான சம்பவங்கள்தான் சிம்ம சொப்பனமாக உங்கள் முன் சமர்ப்பிக்கப்படுகிறது. தொழிலாளர்களின் உரிமைக்கும் ஒற்றுமைக்கும் இந்த திரைப்படம் உதவுமானால் அதுவே எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தொழிலாளியின் மூல தலைமை அவனுடைய முதுகெலும்புதான். அதை கேள்விக்குரியாக்காதீங்க, ஆச்சரியக்குரியா மாத்திரம். நான் ஆஜராகிறேன், நாளைக்கு நீங்க வேலைக்கு போறீங்க. சார், தாமரை சைக்கிள் ஃபேக்டரி கிரிமினல் கேஸ் இன்னைக்கு வருது. அப்படியா? அந்த கேஸ்ல நீ ஆஜராரு? சார், நான் எனக்கு ஜூனியர் தானே. என்னி வர சொல்ல ஒரே விஷயத்தை ஒரே சமயத்தில் நினைக்கிறோம். நினைச்ச வேடிக்கையா இருக்கு. நான் படிப்பு பாதையில நிறுத்திட்டு லேபர் யூனியன்ல சேர்ந்து அவங்க லீடர் ஆயிட்டேன். நீ படிப்பு முடிச்சுட்டு அதே லேபர் ப்ராப்ளத்துக்கு பெரிய வக்கீல் ஆயிட்டேன். வேலை நிறுத்த தடை மசோதா எப்ப வேணாலும் யாரையும் உள்ள தள்ளலாங்கிற ஆள் தூக்கி சட்டம். இந்த விஷயத்தை அடிக்கடி சொல்லி பூச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல. ஆமா, நீங்க இந்த சட்டத்துக்கு நீ தான் சாவுமணி அடிக்கணும். நீ உன்னுடைய யூனியன் மூலமா ரெட் சைன் பண்ணு, பாக்கி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். துர்கா, எல்லாம் ரெடி சார். சார் மட்டும் கையெழுத்து போட்டா போதும். ரெடி பண்ணீங்க காலையில பேப்பர் பார்த்த உடனே சார் இதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்குவாருன்னு எனக்கு தெரியும்.
அதான் ரெடி பண்ணேன். இது போடுறா போடு போடுறா இது போடுறா இல்ல. உட்காருங்க. இந்த கேஸ் நீங்க எடுத்துக்கிறீங்க போல தான் நான் உட்காருங்க. அப்ப நம்புறேன். விக்கிறேன்னு சொல்லிட்டு சாயர் என்ன வேண்டியிருக்கு. என்ன கேஸ்? இவங்க தம்பி பேர்ல கொலை கேஸ். தொழிலாளர் சம்பந்தப்பட்ட கேஸ் மட்டும்தான் தொழிலாளிய பத்தி பேசினா கம்யூனிஸ்ட், முதலாளிய பத்தி பேசினா கேபிட்டலிஸ்ட், கடவுளை பத்தி பேசினா எத்திஸ்ட். அவனுக்குன்னு தனியா சிந்தனைகளே இருக்கக்கூடாதா? உங்க ஜாதி மதம் அரசியல் இசம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு என் சொந்த கண்ணால ஃப்ரீயா இந்த உலகத்தை பாக்குறதுக்கு அளவு பண்ணுங்க. உன்னைய முதுகுல ஒரு முத்திரையை குத்தி கழுத்துல ஒரு போடையும் மாட்டினாங்க. வாங்க அண்ணா, சுத்தி என்ன இருக்கிறாங்கன்னு பாக்கிறேன். இல்லன்னா சின்ன வயசுல கடையில கொட்டு மாதிரி நடுக்குன்னு கூட்டிருப்பேன். வந்த ஒரு பாடு வாங்கணும். என்னங்க வந்தது வராதுமா தங்கச்சி காதை கடிக்கிறீங்க? யோ, நீ வக்கீல் தானே, நீயே சொல்லியா? என் மருமகன் இன்னைக்கு பாறையில இருந்து வர்றான். முதல்ல சொல்லியிருந்தா நாமெல்லாம் போய் ஏர்போர்ட்ல வரவேற்றுப்போம்ல? அவருக்கு தான் வரவேற்பு வழியனுப்பு எல்லாம் சுத்தமா பிடிக்காது. இந்த பார்ட்டிக்கு அவர்கிட்ட சண்டை போட்டுதான் சம்மதம் வாங்கணும். அப்ப மாமா மட்டும் ஏர்போர்ட் போயிருக்காரு. யாருமே போகலையே. யாரும் போலன்னா எப்படி வருவான்? டாக்ஸி பேரம் பேசி வர ராத்திரி ஆகும். வாங்க தம்பி. Thank you very much sir. That's all right. Hi mommy. நல்லா இருக்கியாப்பா? கொஞ்சம் எப்படி மாப்பிள்ளைய பாத்தியா? ஹலோ மாமா. ஹலோ, யார் மாப்பிள்ளை கார்ல? I don't know. தான் போறல. I don't know. எப்படி வீட்டு வாசல் வரைக்கும் வருது? கண்ணு வாயு கட்டவரம் இந்த மூணை வச்சு உலகத்தே இவ்வளவு நாளா நம்ம ஊர்ல கட்டவரல கண்ண மூடிட்டு வாயில வச்சு சூப்பரவங்களா தானே பாத்துருக்கிறேன். ஹாய் நரேஷ், டீல் முடிச்சியா? ஃபைனலியா? இந்த வருஷம் முடிச்சிருவாரு. தலைய தடவுறாரு. நீங்க ரெண்டு பேரும் தானே ஒன்னா படிப்ப ஆரம்பிச்சீங்க. இப்ப தங்கச்சிக்கு துணையா காலேஜ் போய்கிட்டு இருக்கிறாரு. அப்பா எங்கம்மா? இப்ப வந்து வழக்கம் போல அதே தொழிற்சங்கம், அதே லீகல் அட்வைஸ், அதே கோபம். என்ன அப்படிதானே? அதுல ஒரு மாற்றம் தம்பி, கோபம் மட்டும் 10 மடங்கு அதிகமாயிருக்கு உங்க அப்பாவுக்கு. அப்படியா? லைஃப் பிராக்டிக்கலா ஜோபியலா ஈஸியா எடுத்துக்க தெரியும். என்ன மாதிரி? நம்ம எல்லாரும் உள்ள வாங்க. மறந்துட்டீங்களா? ஒண்ணு மறக்க முடியுமா? உன்னை நினைச்சு நினைச்சு என் மனசு இந்த நெருப்பு மாதிரியே குப்பு குப்புன்னு எரியும். இந்த 4 வருஷத்துல எங்கிட்ட ஏதாவது சேஞ்ச் தெரியுது? Congratulations. So, finish your ராத்திரி? Finish, sir. By the way, she is my daughter, Nandi. She is also studying. Hello. Hello. என்ன சார், ஜட்ஜ் ஆயிட்டீங்களா? ஜனம் சம்பாதிக்கிறத விட்டு. ஹலோ, ஹலோ கைலாசம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஹை ஸ்கூல்ல நாம ரெண்டு பேரும் ஒண்ணா படிச்சிருக்கோம். ஹை ஸ்கூல்ல? எலிமெண்டரி ஸ்கூல்ல என் கூட படிச்ச பொண்ணுங்களே நான் மறக்க மாட்டேன். Thank you. Hi dad. How is your day? Fine. Very good. Durga. இது என்னுடைய சன், இது என்னுடைய ஜூனியர் துர்கா. ஹலோ. நல்ல தெரியும் சார், லா காலேஜ்ல எனக்கு ஜூனியர். ஓ, இல்ல உனக்கு ஜூனியர், நீ எனக்கு ஜூனியரா? வெல்கம் ஹோம் மை பாய். ஐயா சார், வரமுங்க. எல்லாரும் வந்து சாப்பிட்டு போங்க ஐயா, அதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். ஹலோ, your good name? I am சடகோபாச்சாரி. I am செல்லிக்குவா. உங்களை சைனா பசார்ல பல்ல ஆஸ்பத்திரியில பார்த்த மாதிரி. ஆமாமா, அங்கேயேதான். இவ அப்பா கிட்ட கடவா பல்ல புடிங்கிறதுக்காக நான் போயிருந்தேன். ஏடா கூடமா எங்களுக்குள்ள கல்யாணம் ஆயி போச்சு. இப்ப மிச்ச பல்ல இவ புடிங்கிட்டு இருக்கா. குட்டி குட்டியே கொட்டி போச்சு. என்ன மாப்ள, அப்பா கிட்ட தானே ஜூனியரா பிராக்டிஸ் பண்ண போறீங்க? சேர்றத பத்தி ஒண்ணும் ஆட்சேபணம் இல்ல. அவர் ஆஜராகிறதே ஆஃப்டர் லேபர் கேஸ். அந்த கோர்ட்டுக்கு வர்ற ஜட்ஜுங்களே பஸ்ல சீசன் டிக்கெட்ல வாங்கிட்டு வராங்க.
எனக்கு மாசத்துல எத்தனை கேஸ் கொடுப்பாரு, அந்த கேஸுக்கு எவ்வளவு ஃபீஸ் கொடுப்பாரு அங்கிள்? I want to appear only for criminal cases. Choice is right. Correct. இப்படி அடிதடி கொலை கேஸுக்கு அப்பியர் ஆனா தான் நல்ல பேர் வரும். பேர விடுங்க, அதை வச்சு நாக்க வைக்க போறோம். முன்னாடி நமக்கு சாதகமான ஸ்டைட்டாட சட்டத்தை எதிர்த்து அந்த ஆளு ஹைகோர்ட்ல ரிட்டு போட்டிருக்கிறாரு, அத பத்தி சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன். டி கே இஸ் அப்பியரிங் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட் ஆர்டினன்ஸ். Who is going to oppose டி கே? சுப்ரீம் கோர்ட் லாயர் டெரர் ரங்கபாஷம் பிக்ஸ் பண்ணியாச்சு. டி கே கோர்ட் மிலார்ட், இது நம்முடைய இந்திய அரசியல் சாசனம். மனித உரிமையை காப்பதும் உலகத்திலேயே தலைசிறந்த அரசியல் நிர்ணய சட்டம் என்ற பெருமை இதற்கு உண்டு. இதிலே முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் ஒரே விதமான உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நாம் சுதந்திரம் அடைந்து 35 வருட காலத்திற்கு மேலாகியும் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற உரிமைகளை கீழ்த்தளத்திலே உள்ள மக்கள் அனுபவிக்க முடியாதது நம்முடைய துரதிர்ஷ்டம். மிஸ்டர் டி கே தனது பேச்சு திறமையால் வாதத்தை திசை திருப்புகிறார். எதற்கெடுத்தாலும் சை செய்வது தனி மனித உரிமை என்கிறாரா? எதற்கெடுத்தாலும் சை செய்வது தனி மனித உரிமை இல்லைதான், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் பசித்தவன் தோறு கேட்பது தனி மனித உரிமை, கேலி செய்தவன் குறி கேட்பது தனி மனித உரிமை. இதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா இல்லையா? மிலார்ட், அது எந்த உரிமையானாலும் பொதுமக்களை பாதிக்கும் போது கொடுத்த உரிமையை திரும்பி எடுத்துக்கொள்ளும் உரிமை அரசாங்கத்துக்கு உண்டு. மிலார்ட், பொதுமக்கள் அந்த வார்த்தையை சட்டம் படித்தவர்கள் எவ்வளவு சாமர்த்தியமாக பயன்படுத்துகிறார்கள் பாருங்கள். தொழிலாளர்கள் போராடினால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்களாம், என்ஜிஓக்கள் போராடினால் பொதுமக்கள்,
விவசாயிகள் போராடினால் பொதுமக்கள், மாணவர்கள் போராடினால் அங்கேயும் பொதுமக்கள், நாடக பொதுமக்கள் பேரவைக்கு செய்யாமல் வீட்டு சிலையிலே உட்கார்ந்து கொண்டு கூறுக்கதை பேசுகிறாரே அவர்கள் தான் பொதுமக்களா? உங்கள் கூட்டுப்படி அவர்கள் தான் பொதுமக்கள். அவர்கள் கஷ்டப்படுவதை பற்றி யாருக்குமே கவலை இல்லை. இன்றைக்கு நமது நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க வேலை செய்யும் தொழிலாளிகளுக்கு மாதம் கண்டால் சம்பளம், வருடம் வந்தால் போனஸ், இந்த நன்றியை தொழிலாளர்கள் மனதில் வைத்திருந்தால் சைக்கின்ற எண்ணமே வராது. விராட், சைக்கின்ற எண்ணமே வருவதற்கு காரணம் ஒரே நாட்டில் ஒரே படிப்பு ஒரே தகுதி உள்ளவனுக்கு சம்பளத்தில் வேறுபாடு இருப்பதுதான். மத்தியிலே ஒரு சம்பளம், மாநிலத்திலே ஒரு சம்பளம், பேங்கிலே ஒரு சம்பளம், தனியார் துறையிலே ஒரு சம்பளம். உதாரணமாக பேங்கிலே வேலை செய்கின்ற ஒரு பியூன் வாங்குகிற சம்பளத்தை விட நமது ஊர் தாசில்தார் வாங்குகிற சம்பளம் மிக குறைவு. ஏறிந்த பாகுபாடு. அப்படி என்றால் அதிகம் சம்பளம் வாங்குபவர்களுக்கு அவருடைய சம்பளத்தை குறைக்க சொல்கிறீர்களா? ஆண் குறைக்க சொல்லவில்லை, குறைந்திருப்பவர்களுக்கு கூட்டி தாருங்கள் என்று சொல்கிறேன். அதற்கு என்ன சொல்லுகிறீர்கள்? எனக்கு பாதுகாப்பு தேவை. மிஸ்டர் ரங்கபாட்டியம், இட்ஸ் யுவர் மிஸ்டேக். நீங்க எடுத்துக்கிட்ட கேஸ் வேலையில இருக்கிறவங்களை பத்தி தானே தவிர வேலையில இல்லாதவங்களை பத்தி இல்ல. நீங்க தான் தவறாவே அறுத்து மட்டும் ஆரம்பிச்சீங்க. அப்பாலஜைஸ் மிலார்ட். மிஸ்டர் கார்த்திகேயன், ரூம் ப்ரொசீட். மிலார்ட், நாட்டு நன்மைக்காகவும் ஏழை மக்களின் வாழ்வுக்காகவும் தான் அரசாங்கம் சட்டம் தீட்டுகிறது. ஆனால் பணக்காரர்களும் வியாபாரிகளும் அந்த சட்டத்துக்கு பின்னால் பதுங்கி கொண்டு குளிர் காய்கிறார்கள். ஆகவே தொழிலாளர்களை பாதிக்கும் இந்த சட்டத்தை ரத்து செய்யுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். கை சட்டம் செல்லாது. பரபரப்பான வழக்கில் வெற்றி, ஹைகோர்ட் தீர்ப்பு. ஏங்க அந்த பாம்பேலிருந்து டெரர் வந்தார் என்ன? சொப்பனத்துல சிங்கத்தை பார்த்த யானை எப்படி காற்று பயந்து ஓடும்? அதே மாதிரி தாங்க. ஜிகேனா என்ன? எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க புகழ் உணவு உணவு பரவணும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் நீங்க எத்தனையோ கேஸ்ல ஜெயிச்சிருக்கீங்க, ஆனா இந்த ஒரு கேஸ்ல ஆல் இந்தியா ஃபிகர் ஆயிட்டீங்க. உங்க கழுத்துல விழுந்த மாலை என் கழுத்துல விழ வேண்டியது. அப்படியா? ஏன்னா நீங்க நடத்தின கேஸ நான் நடத்துறதா இருந்தேன். பாருங்க, அந்த நேரத்துல எனக்கு வேற ஒரு பெரிய கேஸ் வந்துருச்சு. இரண்டாவது சைதாப்பேட்டை கோர்ட்ல ஜாதக கேட்டுங்க. தோக்கடிக்க குழியன் தோன்றீங்க, ஜெயிச்ச விற்பாடு மாலை ஒண்ணுமே புரியலையே. நம்ம எதிர்க்கிறவங்களுக்கு குழியும் தோன்றணும். அதுல இருந்து அவங்க தப்பிச்சு வந்துட்டாங்கன்னா மொத மாலையும் நாம தான் போடணும். அவன் தான் யா பக்கா பிசினஸ் மேன். இது எதுல போய் முடிய போகுதா? நீ என்கிட்ட ஜூனியரா சேர்றத பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. மீ டு. தேங்க் யூ. இந்தா இந்த கேஸ் கட்டலாம் படிச்சு பாரு. இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த கேஸ்ல நீ ஆஜராகும். எக்ஸ்கியூஸ் மீ சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க தோத்து போன கேஸ்லாம் நான் முதல்ல பார்க்கலாமா? தோத்து போன கேஸா? எதுக்கு? தன் பலத்தை விட பலவீனத்தை எவன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் தான் எதுலையும் ஜெயிப்பான். வெரி குட், யூ கேரி ஆன் மை பாய். தேங்க் யூ. இதுல ஒரு கேட்டு போடுங்க. எதுக்கு? கிராம இலவச சட்ட முகாமுக்கு லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்ல போறோம். ஆஸ் எ லாயர் நீங்களும் வரீங்க. ஓகே, ஷூர். ஆமா, என் மாமா பொண்ணு கங்கா கிளாஸ்மேட் தானே? ஆமா. ஏன் கேக்குறீங்க? சும்மா கேட்டேன். வக்கீலுக்கு படிச்சவன் டவுனுக்கு எடுத்தா போதும், கிராமத்தையும் கெடுத்துட வேண்டாம் தான். என்ன சொல்றீங்க? நிறைய கேஸ் கோர்ட்ல தூ. ஏன் தெரியுமா? இந்த கிராமத்து பஞ்சாயத்துல ஆலமரத்துக்கு அடியில தீக்க வேண்டிய கேஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு வந்ததுனாலதான். அப்படின்னா நீங்க இந்த வில்லேஜுக்கே வந்திருக்க தேவையில்லை? இல்ல இல்ல, நான் வந்தது காரணம் டு ஸ்டடி த இந்தியன் வில்லேஜ் பீப்பிள். ஓஹோ, இப்ப என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? ஏதாவது ஒரு பாலடைஞ்ச மண்டபம் மண்டபம் கிடைக்குமான்னு பாக்குறேன். மண்டபமா? எதுக்கு? ஊத காத்து வீசுது இல்ல. கம். ஆஹ்,
உதக்காத்தூசி மழையும் அரங்கட்டது என்ன காத்து மூட்டி மழையும் ஓரங்கட்டுது என்ன பார்த்து தூரலும் காரணம் இருந்த கல்லது ஒன்று அம்பி மகே அங்கமெல்லாம் கொடிக்கிற ஆலங்கட்டி மழையிலே குளிக்கிறான் அம்பி மகே அங்கமெல்லாம் கொடிக்கிற ஆலங்கட்டி மழையிலே குளிக்கிறான் நல்ல தடவை பார்த்திருப்பேன் இந்த நேரம் பார்த்து சூரனும் தரனும் இருந்து சொன்னது ஒன்று மட்டும் தனியா உள்ள வரக்கூடாது உங்க சங்கத்தையும் உங்க தலைவரையும் நான் தானே ஏற்படுத்தினேன் தலைவர் தனியா வந்தா நாளைக்கு அவரை சரி கட்டிட்டதாக கெட்ட பேர் வரும் ஆமா இந்த ஆமான்னு குறை கொடுத்தவங்க எல்லாம் கொஞ்சம் கையை தூக்குங்க வெரி குட் நீங்கெல்லாம் தலைவர் கூட உள்ள வாங்க பேசுவோம் வாங்க டாடி ஏப்பா நீ காலேஜுக்கு போகல ஆக்சுவலி ஏதோ தகராறுன்னு கேள்விப்பட்டேன் அதான் செட்டில்மெண்ட் போலான்னு வந்தேன் நல்ல நேரத்துல தான் வந்திருக்கிறேன் கம்மி ஆமா ஏன் ஆமான்னு சொன்னவங்களா ஆறே
எல்லாரும் உள்ள போங்க, என் மகன் செட்டில் பண்ணுமா. உள்ளவா கூட்டிட்டு போ. எங்களை இல்லையா, உனக்கு வேண்டியவங்க உள்ள இருக்காங்க. கவனி, என்னங்க இது? முட்டை, எண்ணெய், பணம், இதெல்லாம் எதுக்கு? கோழி முட்டை உடஞ்ச எலும்ப நிமித்துறதுக்கு, நல்லெண்ணெய் ரத்த கட்டை எடுக்கிறதுக்கு, நோட்டு அவன் மூணு மாசம் நிம்மதியா வீட்டுல படுத்து சாப்பிடணும் இல்ல அதுக்கு. இந்த ஐடியா கொடுத்தது யாருங்க? வேற யாரு, என் மகன் தான். இந்த மாதிரி ஐடியா கொடுக்கறதுல எனக்கு அப்பே அவன். ஐடியா கொடுக்கறதுல அப்பனும் மகனும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். நாவல், ரெண்டு நாவல். கையெழுத்து வாங்கிய எதுக்குங்க இந்த கையெழுத்து? எங்க லேபர் கோஷ்டிக்குள்ள நாங்க அடிதடி சண்டை போட்டுக்கிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்கன்னு மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க லெட்டர் எழுதி கொடுக்கற மாதிரி. போலீஸுக்கு போக கூடாதுல்ல? ஐடியா கொடுத்தது யாருங்க? வேற யாரு, என் மகன் தான். லா காலேஜில படிக்கிறாங்க. என்ன மாப்பிள்ள, தினம் காலேஜுக்கு கார்ல வருவேன். எந்த பஸ் ஸ்டாப் மேடம்? மிஸ்டர், சிகரெட் வேணுமா? வேண்டாம். போர்டை பாத்தீங்களா? காலேஜில் படிக்கிற நாம இப்படி பிஹேவ் பண்ணலாமா? எப்படா மாப்பிள்ள, இங்க வாடா. டேய் தட்டிச்சீலா, யோ திருவள்ளூர் படத்தை கழட்டிட்டு இவன் படத்தை மாட்டியா? லேபர் ஊர்வலம் வருது, லெப்ட்ல வச்சுக்க வண்டிய. பச்சை கொளுத்து, ஊரை கொளுத்து. உங்க அப்பா வேண்டாம் நான் சொல்ல போறாரு, அதனால நமக்கு என்ன 10 பைசா லாபம் உண்டா? பாம்பேல இருந்து உங்க அப்பா வந்து கேட்க போறாரு. அந்த நல்ல அப்பாவுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? அதுக்கு பதில் நான் சொல்லிக்கிறேன். முதல்ல என்ன ஜாமீன்ல எடுங்க. ஜாமீன் இல்லையா? நல்ல கதையா இருக்க. டிகே நேரடியா பார்த்து போலீஸ்ல ஒப்படைச்ச கேஸ். யாருகிட்ட நீ மோதி இருக்கிற? டிகேனா சட்டம், சட்டம்னா டிகே, ரெண்டும் சேர்ந்தா எம. அப்ப நான் இங்கதான் இருக்கணுமா? நல்ல இடம் பா, பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருந்த இடம். இப்ப நேர நான் ஏரோட்டமுக்கு போய் உங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு டிகே வீட்டுக்கு போறேன். அதிர்ஷ்டம் இல்லன்னா பிரியாணி பொட்டல கூட வர்றேன். வரட்டுமா? சிக்கனா மட்டனா? நீ இருக்கிறத பார்த்தா எதையும் திம்ப போல இருக்கு. சீக்கிரம் வந்துடுறேன் மாப்பிள்ள. வாங்க உட்காருங்க. என்ன ஜிகே இருட்டுல உட்கார்ந்து இருக்கிறீங்க? கரண்ட் இல்லையா? இந்த நாட்டு கரண்ட்டுக்கும் மனுஷனுக்கும் எந்த நேரம் மூடு மாறதுன்னு சொல்லவே முடியல. அந்த விஷயம் கட்டன்றே கார்ப். மனுஷனுக்கும் நாகரிகமே வந்துருக்கு. ஆக மொத்தத்துல மனுஷன் கண்டுபிடிச்ச முதல் வேலை பத்த வைக்கிறது தான். குமாரியா, அப்புறம் மாப்பிள்ள நீங்க தான் நரேஷ,
போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததா சொன்னாங்க. இப்ப என்ன செய்யலாம் மாப்பிள்ள? கொஞ்ச நாடி உட்காருங்க, உங்க தங்கச்சி வந்துடுவா, சூடா இட்லி போட சொல்றேன், சாப்பிட்டு பால் சாப்பிட்டு. என்ன மாப்பிள்ள இது? நான் சீரியஸா சொல்றேன், நீங்க ஜோக்கடிச்சிட்டு இருக்கீங்க. பல லட்சம் ரூபாய் பெரும்படியான பஸ்ஸுக்கு உங்க மகன் தீ வச்சிருக்கான். அவன் வச்ச நெருப்புறால ஒரு மாணவனுடைய உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. நினைச்சேன் நீங்க தப்புன்னு சொன்னதே தப்பு. நான் விளையாட்டுன்னு சொல்லல, இது ஜனநாயக நாடு, பச்சை எரிப்பாங்க உடப்பாங்க, ரெண்டு பேர் சாவாங்க, இது சகஜம், இளைஞர்களின் எழுச்சி. அப்ப சொல்லுங்க மாப்பிள்ள, என்னத்தை சொல்றது? போலீஸ்ல நீங்க கொடுத்த ரிப்போர்ட்ட மாத்தி எழுத சொல்றேன். எப்படி? எல்லா மாணவர்களும் சேர்ந்துதான் பஸ்ஸை எரிச்சாங்க. எல்லா மாணவர்களையும் சேர்த்துட்டா கேஸ் தான் போயிடுமா? கூட்டத்தோட கோயிந்தா. கையெழுத்து மட்டும் நீங்க போட்டீங்கன்னா போதும், கமிஷனர்கிட்ட நான் கொடுத்துறேன். திஸ் இஸ் த டைம் மாப்பிள்ள, டைம். ஐயோ என்னங்க கொளுத்துறாரு? கொளுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான மனித நாகரிகமே உண்டாகி. என்னங்க இது? இதையும் எதிர்பார்த்தான் எதிர்பார்த்திருந்தீங்க. இந்த 20வது நூற்றாண்டுல மூணு விதமான மனிதர்கள் தான் பிழைக்கலாம். ஒண்ணு பிராடு பண்ணணும், இல்ல பிராடு பண்றதுக்கு பணம் போகணும், அதுவும் இல்ல பிராடு பண்றதை கண்டு காணாம போயிடணும். இதே காரியத்தை வேற எவனாவது செஞ்சிருந்தான்னா இந்நேரம் இருக்கிற இடமே வேற. மைத்துனரே, என்ன எரிமலை உச்சில நின்று பட்டாசு கொடுத்துறியா? புஸ்வானத்துக்கு எல்லாம் பயப்படுறவன் நான் இல்லை. கால பாருங்க, எப்படி அநியாயம் பண்றீங்க? என்ன போய் தாங்க, ஒரு டீ கொண்டு. ஹலோ, நான் நாகராஜன் பேசுறேன். அங்கிள் கற்பம் பேசுறேன். இட்லி எல்லாம் அவிச்சு வச்சிட்டியா? என்ன நான் சொல்றேன், வீடு தேடி வந்து என்ன மாப்பிள்ள பண்றதுன்னா, உன் தங்கச்சி வருவா, இட்லி சாப்பிட்டு போ, பாலை குடிச்சிட்டு போன்னு எகத்தாளமா பேசுறாருமா? அவரை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமா? அவரை பத்தியே நான் தெரிஞ்சிட்டு இருந்தா எப்படி? என்ன பத்தி அவர் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்கு நான் என்ன பண்றது? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், ஒன்னும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். உன் புருஷன்கிட்ட சிபாரிசு பண்றதுக்காக வேண்டியும் நான் இந்த போன் பண்ணல. ஆனா இந்த விஷயம் விபரீதத்துல போய் முடியக்கூடாதுன்னு உன் புருஷனுக்கு எச்சரிக்கை பண்ணி வை. ஆமா, முதல்ல போன் எடுத்தது யாரு? டீச்சர் தான். ஏன் அவர் எங்கிட்ட பேச மாட்டாரா? போன கொடு. நீ என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும் அங்கிள், அது அப்பாவுக்கு உங்களுக்கு உள்ள பிரச்சனை. ஐ வில் நாட் போக் மை நோஸ் அன்னெசரி. போன வச்சுறீங்களா? எங்க போயிட்டு வர்றேன்? போலீஸ் லாக்அப்ல இருக்கிற அண்ணனை பார்த்தேன். கோபம் வர வேண்டியது, அதுக்காக இப்படியா? அப்பா கண்ணை பார்க்க முடியல பாருங்க, யாரால எப்படியோ போறாங்க. உங்களுக்கு என்ன, நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்க வேண்டியதானே? பப்ளிக் ப்ராப்பர்ட்டி போயிட்டு விட்டுட்டு தான் சார் வந்து உங்க அண்ணன் மகன்னால அதை பார்த்துட்டு சும்மா போகணுமா? என்ன டாக்டர், அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுதான், அதுக்காக இந்த அளவுக்கு கோபம் வரணுமா? என்னுடைய பலம் பழகினது என்னாவே, என் கருத்துக்குள்ளாத ஒரு அக்கிரமம் நடந்தா என் உடம்பெல்லாம் பார்த்து எரியுது.
அந்த மேல் அக்கிரமத்தை அழிக்கணும். இதன் போல என்னையே சுத்த அழிக்கணும். நீ ஏதாவது சொல்ல போய யார் நாசமா போன உனக்கு ஏன் டாக்டர் சாத்திரி கூட தூங்காம இப்படியே டென்ஷன்ல நடந்துட்டு இருப்பாரு. என்ன பண்றது? தூக்க மாத்திரை கொடுத்து பாக்கலாமே. அவர் தான் மருந்து மாத்திரை சாப்பிட மாட்டாரு. ஒண்ணு பண்ணுங்களேன், ரெண்டு பேர் பிராண்ட் கொடுத்து பாருங்களேன். அம்மா டாக்டர் சொல்றதுல ஒன்றும் தப்பே இல்லம்மா. இப்ப எல்லாம் குழந்தைங்க குடிக்கிற டானிக்கிலே 15% ஆல்கஹால் மிக்ஸ் ஆகி வருது. நான் பிராண்ட் கொடுத்து அனுப்புறேன், கூட கொஞ்சம் மஜா ஐட்டமும் சேர்த்து கொடுங்க. என்னடா அந்த மஜா? மஜா தானே, நான் அனுப்புறேன் வரேன். என் கூட இருடா. நானா? பண்டு குரங்கு கல்லும் குடிச்சு பிராந்தும் பற்றியால் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏற்கனவே வேதாளம். இதுல வர பிராந்திய கொடுத்து அவரை முருங்க மரத்துல ஏத்த போறீங்க. ஆயே உன் சமத்து. மஞ்ச குடிச்சவன் நெஞ்சை அணைக்குது, அத்த மகளுக்கு மெத்ததிருக்குது.
கள்ள குடிக்கணும் துள்ளி குதிக்குது கட்டில ரயில மெட்டு படிக்குது மஞ்ச குளிச்சவ நெஞ்சை அணைக்குது அத்த மகளுக்கு மெத்த விரிக்குது அம்மாடிய மேல் மூச்சு வாங்குதடி என் கீழ் மூச்சு ஏங்குதடி ஒன்னாயிருந்தது ஒன்பதாம் தெரியுது என் மேலே குத்தமில்லே அடி இப்போ நான் சுத்தமில்லே கஸ்தூரி மானே காவேரி மீனே கச்சேரி வைக்கலாமா நீராண்டி எனக்கு நையாண்டி மேடம் கட்டாமே நிக்கலாமா காவேரி மீனே கச்சேரி வைக்கலாம் நீதாண்டி எனக்கு நையாண்டி மேளம் கட்டாமே நிக்கலாம் அள்ளி முடிக்கிற கொண்டை இருக்குது அடி குலுங்குற தண்டை இருக்குது கிள்ளி பறிக்கிற ஆசை பொறச்சது கட்ட பொம்மனுக்கு மீசு சிலுக்குது அள்ளி முடிக்கிற கொண்டை இருக்குது அடி குலுங்குற தண்டை இருக்குது கிள்ளி பறிக்கிற ஆசை பொறச்சது கட்ட பொம்மனுக்கு மீசு சிலுக்குது அம்மாடிய ஏதேதோ ஆச்சிரடி ரொம்ப சூடேறி போச்சிரடி ஒன்னா இருந்தது ஒன்பதா தெரியுது என் மேல குத்தமில்லே அடி இப்போ நான் சுத்தமில்லே ஒன்னா இருந்தது ஒன்பதா தெரியுது என் மேல குத்தமில்லே அடி இப்போ நான் கற்பனையில குடிச்சு இப்படி ஆடுறது நிஜமா குடிச்சாருனா என்ன ஆகுது என்ன திடீர்னு கிளைமேக்ஸ் வருது நல்லா இருந்த நம்ம ரெண்டு குடும்பத்துக்குள்ள மனசாபம் வந்துருக்கு அவங்களுக்கு மனஸ்தாபம் நமக்கு மனசுல தாபம் அது பாட்டுக்கு அது வளரட்டும் இது பாட்டுக்கு இது வளரும் இது எதுல போய் முடியுமோ என்ன ஆகுமோ நான் கவலைப்பட்டு இருக்கேன் ஏன் கவலைப்படணும் எங்க அப்பா ஒரு முரட்டு வக்கீல் உங்க அப்பா முரட்டு பணக்கார இந்த மாதிரி ரெண்டு மலைகள் மோதிட்டா பாக்குறதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதனால கையை எடுங்க நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்கன்னு என்ன நிச்சயம் பண்ணிக்கலன்னா என்ன தொட்டுக்கிட்ட வரைக்கும் சுகம் கட்டி புடிச்சுக்கிட்ட வரைக்கும் லாபம் புரிஞ்சிருவோம் ஒருத்தனை பிடிக்கலனா அவன் தான் வில்லன் பிடிச்சா அவன் தான் ஹீரோ எப்படி எந்த விஷயத்தையுமே தலைகீழா மாத்தி மாத்தி விளக்கம் சொல்றதே உங்களுக்கு வேறையா போச்சு நாகராஜன் கைலாசமே ஒரு லாயர் நீங்க அவரை வச்சுக்கிட்டு இந்த கேஸ எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றது இதுக்கெல்லாம் எனக்கு எங்க சார் இருக்கு நேரம் ஒன்வே டிராபிக்ல போறவன் ரோட்ல ஒண்ணுக்கு இருக்கிறவன் ஹோட்டல்ல ஒரு மணி நேரத்துக்கு குடும்பம் நடத்துறவன் இந்த மாதிரி பெரிய கேஸுக்கெல்லாம் அட்டன் பண்றதுக்கு என்ன விட்டா வேற யார் சார் இருக்கிறா இந்த சின்ன கிரிமினல் கேஸ நீங்க ஹேண்டில் பண்ணுங்க நாலு பேர் போட்ட மாதிரி இருக்கட்டும் பட் இது ஜிகே சம்பந்தப்பட்ட விஷயம் அவர்கிட்ட நேருக்கு நேரம் கூட மோதிடலாம் ஆனா அவரை சாட்சியா கூண்டுல ஏத்தி விசாரிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அவங்க அப்பாவை சாட்சியா விசாரிக்க கூடிய தைரியம் அவருக்கு இருக்கான்னு கேளுங்க ஏதோ சொன்னார எதிரிய மூக்கணிக்க மாட்டேன் இப்பவும் சொல்றேன் I will never poke my nose unnecessarily. If necessary, I will poke my entire face. தொழில் வேற உறவு வேற சார் இந்த கேஸ் நான் அட்டன் பண்றேன் குட் ஓகே தேங்க்யூ சும்மா அட்டன் பண்ணாதீங்க ஜெயிச்சு காட்டுறீங்க உங்க பெயர் கார்த்திகேயன் உங்க அப்பா பேர்ல உங்களுக்கு மதிப்பு இல்லையா வை
பேருக்கு முன்னால இனிஷியல் விட்டுட்டு சொல்றீங்களே. பேருக்கு முன்னால இனிஷியல் போட்டுக்கிறவன்னா அப்ப மேல மரியாதை உள்ளவன் அர்த்தமா? உங்க தொழில் வக்கீல். பாட்டிக்குள்ள நீங்க நிக்கிறது இதான் முதல் தடவையா? வக்கீல் கேட்கிற எல்லா கேள்விக்கும் சாட்சி சரியான பதில் சொல்லணும், தெரியும்ல? சாட்சிக்குள்ள வந்து நிக்கிறவன்னா வக்கீல் வீட்டுல வேலை செய்யறவன் இல்ல. ஒழுங்கான கேள்வியா இருந்தா நியாயமான பதில் கிடைக்கும். கைத்தட்டுறதுக்காகவே கும்பலை கூட கூட்டி தந்திருக்கீங்களா? கும்பலை கூட்டி தான் கைத்தட்டல் வாங்கணுங்கிற நிலைமை இன்னும் இந்த நாட்டுல எனக்கு ஏற்படல. அதோ நிக்காரு, அவர்தான் என் கட்சிக்காரர். பத்துக்கு தீ வச்சதா சொல்லி அவரை தானே போலீஸ பிடிச்சு கொடுத்தீங்க? அவர் தான் பத்துக்கு தீ வச்சாருன்னு எதை வச்சு சொல்றீங்க? பஸ் எரியும் போது அவர் தான் அதுக்கு முன்னால இருந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார். அவரு பத்து மேல பெட்ரோலை ஊத்தி நெருப்பு வச்சத உங்க ரெண்டு கண்ணால பாத்தீங்களா? நான் பாக்கல. That is the point. தாய் சொன்னதே நான் தான் அங்க பஸ் சொன்னேன். அதை இருக்கட்டும். என் கட்டிக்காரன் நரேன் உங்களுக்கு உறவினர் தானே? இல்ல இல்லையா? அவர் உங்க மனைவியோட அண்ணன் தானே? அப்புறம் எப்படி உறவினர் தான் சொல்றீங்க? தந்த பயனெல்லாம் உறவினரா ஏத்துக்க மாட்டேன். என் தெற்கிய சக்தியார் ஒத்து வர்றாங்களோ அவர்கள் தான் என் உறவினர். அதாவது நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஜாண்டா போடணும், அவங்கதான் உங்க உறவுக்காரங்க, அப்படிதானே? முன்கோபத்தை மூக்கின் நுனியில் வைத்திருப்பவர், உணர்ச்சி வசப்பட்டவர். அளவு கடந்த கோபத்தினால் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலே சில காரியங்களை செய்து விடுவார் இந்த முரட்டு ஜீனியஸ். இதை கன கோட்டார் அவர்களுக்கு நிரூபிக்கவே அப்படி ஒரு வார்த்தையை அவரிடம் சொன்னேன். யோர் ஆனர், சம்பவம் நடந்த சூழ்நிலையை நீங்கள் கவனிக்க வேண்டும். பஸ் எரிகிறது, எரிகிற பஸ்ஸுக்கு முன்னால் வேடிக்கை பார்க்க போன அவரது உறவினரான எனது கட்சிக்காரர் வாயில் சிகரெட்டுடன் நின்று கொண்டிருந்தார். மாமாவை கண்ட இவர் பயந்து நடுங்கி இருக்கிறார். அந்த நடுக்கம் அவருக்கு டிஸ்கோ டான்ஸ் ஆக தெரிஞ்சு இவரை குற்றவாளி ஆக்கிடுச்சு. அந்த இடத்துலதான் மிஸ்டர் ஜி கே தப்பு பண்ணிட்டார். ஒரு நிரபராதிய அநியாயமா குற்றவாளின்னு சொல்லி புடிச்சு கொடுத்துட்டார். என் கட்சிக்காரர் செஞ்ச ஒரே தப்பு அவர் வாயில் சிகரெட் வச்சிருந்தது. சாட்சி விசாரணை முடிஞ்சிச்சு, சாட்சி போகலாம். பஸ் கண்டக்டர் மாணவர் தகராறு என்பது பஸ் கண்டுபிடிக்கப்பட்ட நாளிலிருந்தே இருப்பதாலையும் யார் வேண்டுமானாலும் தீ வைத்திருக்கலாம் என்பதாலையும் மிஸ்டர் ஜி கே அவர்கள் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட மனிதர் என்பது இங்கு நிரூபிக்கப்பட்டதால். வாங்க ஜி கே உட்காருங்க. பொதுமக்களுக்கும் பஸ் கண்டக்டருக்கும் அவன் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கா? பப்ளிக் பேச குட்டி என்ன பண்ற? நீங்க இருக்கீங்க என்னதான் அவர்களையும் இருக்கிற மண்ணாங்கட்சி நான் என்ன பண்ண முடியும்? என்னதான் சாட்சியா போட்டானுங்க? ஆமா, இந்த பஸ் கண்டக்டர் கிட்ட சண்டை போட்டான் இந்த பையன். அந்த சாட்சி எல்லாம் என்னாச்சு? அவங்க எல்லாம் பஸ் நின்னது இறங்கி ஓடிட்டாங்க சார். சிலரை பிடிச்சி கேட்டதுக்கு நாங்க பிறந்ததுல இருந்து பஸ்ஸே ஏறினது இல்லைன்னு சொல்றாங்க சார். இதுக்குத்தான் போய் சாட்சி போடணும்ன்றது. போய் சாட்சி போட்டா ஜி கேக்கு பிடிக்காது. இப்ப கேஸே எழுக்கு. சோ இந்த கேஸ கொடுத்த மிஸ்டர் ஜி கே உள்பட இந்த வழக்கில் சரியான சாட்சிகள் இல்லாததால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து எனது கட்சிக்காரரான நரேஷை விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். அப்பவே சொன்னமே கேட்டீங்களா? போய் சாட்சி போடணும்னா அதான் போட்டிய ஜெயிச்சிடுச்ச. நீங்கள் இருக்கீங்களா? கவனம் போட்டு பாக்குறாரு ஒரு மாதிரி. ஒரு கத்திரி கொடுக்கூடாது மாதிரி வரைஞ்சிருக்காளே. இப்படி வரைஞ்சது நான் வரைஞ்சது தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக படம் போட்டு பக்கத்துல பல மொழி எழுதிச்சு. பல மொழியில இல்ல, ஒரே மொழியில தான் எழுதிச்சு. படிக்கலாம். உன் எண்ணங்களே எழுத்தாகவும் ஓவியமாகவும் வெளிப்படுகிறது. ஐயோ, இது ஏகப்பட்ட அர்த்தம் இருக்க. இது எழுத போய் முடியுமோ? கொண்டு பாரு, மனசுல ஆழமா பயந்தினால்தான் இன்னைக்கு ஆடிக்கிட்டு ஒன்னா சாப்பிடலாமே இங்க எடுத்துட்டு வந்து
நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் இங்க எடுப்போம். இந்த வார கூட பண்ணீங்களா? சரி, நான் பார்க்கல, இப்ப சாப்பிடுங்க. ஐயா உருவம் மாதிரி இருக்க, ஐயா உருவம் மாதிரி இருக்க இருக்க உருவம் எப்படி இருக்குமோ? ஐயா டிக்டேட் பண்றப்போ கேப்ல கேப்ல துர்காமா ஏதாவது வரைவாங்க. ஐயா ஐயா வரைஞ்சிட்டாங்களோ உருவா அர்ஜுனா இதுவா? இப்படி ஒரு லவ் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு நாளா கல்யாணமே பண்ணிக்காம இருக்கிறா போல இருக்கு. ஒண்ணு இல்ல, குச்சிய பாரி கழுத்து கழுத்து குடுக்குட்டா. ஒரு நிமிஷம் உள்ள வர முடியுமா? தண்ணி உள்ள எடுத்து தரமா? தண்ணி உள்ள இன்னைக்கு சீனாவில சுத்தியல் தீபாவளி உள்ள சீனாவுடைய வெடிச்சு போகும். அம்மா என்ன கேட்ட? சப் உலகிய ஒண்ணும் பாக்கி வைக்கலையே. பாபா ஐயா வரப்போறார், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. அநேகமா நீ சைனா பசார்ல ஒரு பல்ல ஆஸ்பத்திரி ஆரம்பிக்க போற, நாம ரெண்டு பேரும் பல்ல எழுச்சிட்டு அங்க உட்கார்ந்து இருக்க போறோம். என்ன கற்பகம் அப்படியா? நான் ஆடிக்கு ஒரு தடவை, அம்மாவாசிக்கு ஒரு தடவை தான் இங்க வர்றேன். இந்த ரூமுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். உங்க கூடவே இருக்கிற ஜூனியருக்கு தானே தெரியும். பெண்கள் இளம் பெண்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும். என்ன துர்கா? மேடம் சொன்னா நான் பரிமாறேன். நான் ஒண்ணும் இப்ப ரிட்டையர் ஆக மாட்டேமா. நீ உட்காரு, நான் பரிமாறேன். துர்கா, ரிட்டையர்மெண்ட்ங்கிற வார்த்தையை கேட்டோட்டு பெண்களுக்கு என்ன கோவம் வருது தெரியுமா? என் பொஞ்சாதி ஒரு ஸ்வீட் கிரீச்சர், நான் சந்தோஷமா இருக்கணும்னா அவளை இரிட்டேட் பண்ணி பாக்கணும். வீட்டுல சந்தோஷமா இருக்கணும்னா என்ன இரிட்டேட் பண்ணுவீங்க? இங்க சந்தோஷமா இருக்கணும்னா இவளை இரிட்டேட் பண்ணுவீங்க? அவ மேல மட்டும் தப்பு இல்ல, இதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. எல்லா பெரிய மனுஷங்களுக்கும் கடைசியில் இப்படி வீட்டுன. ஏமா, எப்ப நீ எங்களுக்கு எல்லாம் கல்யாண சாப்பாடு போட போற? நீ ஏன் அதெல்லாம் அவகிட்ட கேக்குற? அது அவளுடைய பர்சனல் மேட்டர். அது சரி,
Stop it. Mr. Easter, he's not your own. Girlfriend is common to all. Oh, what Indian? இந்தியால டேட்டி கிட்டிகளை ஒத்து வராது இனிமே விட்டுரு. அஞ்சு வருஷமா வேலை செய்யற 1000 தொழிலாளர்களை இன்னும் பர்மனன்ட் பண்ணாம இருக்காங்களா? ஆமா சார், 3 மாசத்துக்கு ஒரு தடவை வேலையில இருந்து நின்னதா கையெழுத்து வாங்கிட்டு மறுபடியும் அவங்களுக்கே வேற பேர் வச்சு புது ஆள் மாதிரி சேர்த்துப்பாரு. முதலாளிக்கு செய்யற அக்கிரமம் எனக்கு நல்லா தெரியா, இருந்தாலும் நீங்க அதுக்காக போராடுல. இவங்க சங்கம் இவங்க முதலாளியால ஏற்படுத்தப்பட்டது சார், அதுக்கு இவரையே தலைவரா போட்டிருக்கிறாரு. அப்புறம் முதலாளிக்கு விரோதமா குடி தூக்குறீங்க? இருக்கிற விலவாசி ஏற்பட்டு அதுவா அவர் சங்கம் வேற, ஏ சங்கம் வேற, எனக்கு ஏ சங்கம் தான் முக்கியம். ஏன் இப்படி உணர்ச்சி வசப்படுற? அப்படிதான் என்ன சொல்லிவிட்டேன். அவன் சங்க வேற, ஓ சங்க வேறையா? இந்த வார்த்தையை ஓ வாயிலிருந்து நான் எதிர்பார்க்கலப்பா. அப்படின்னா நமக்குள்ள அடிப்படையில ஏதோ கருத்து வேறுபாடு இருக்கு. அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். டேய், அவங்க முதலாளிக்கு ஒரு ஃபோன் போடு. எஸ், ஹலோ, வணக்கம். நான் கார்த்திகேயன் பேசுறேன். உங்ககிட்ட வேலை செய்யற 1000 தொழிலாளர்கள் விஷயம் தானே ஜிக்கே? யார் இதை உங்க வரைக்கும் கொண்டு வந்தது? யார் கொண்டு வந்தா என்ன? அவங்களுடைய பிரச்சனைக்கு உங்க பதில் என்ன? அதை சொல்லுங்க. நீங்க அனாவசியமா என் விஷயத்துல தலையிடுறீங்க. ஒரு டைம் ஆகுது, இன்னொரு டைம் இருக்காது. இதுதான் என்னுடைய ஒரே பதில். ஓகே, நான் தலையிடல. நீங்க இந்த பிரச்சனை தீர்த்து வச்சிருங்க. இம்பாசிபிள். ஹிக்க, ஏற்கனவே நம்முடைய உறவுல ஒரு விரிசல் ஏற்பட்டு அதை நான் மறக்க நினைக்கும் போது மறுபடியும் நீங்க மறக்கிறீங்களோ மறக்கலையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த 1000 தொழிலாளர்களை பத்தி என்ன சொல்றீங்க அதை சொல்லுங்க. ஏப்பா, 1000 பேர் அங்க வேலை செய்ததுக்கு நீங்க ஏதாவது ஆதாரம் காட்ட முடியுமா? இப்படி அந்த ஆதாரத்தை கொண்டு வந்துரு சார். எனக்கு சம்மன் போன நீங்க அவ்வளவு எச்சரிக்கை பண்ணியும் உங்களுக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்கிறார் அந்த ஜிகே. அவையா பண்ண முடியும்? கேசிக்க வேண்டிய ரெக்கார்டெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ரெக்கார்டு உங்ககிட்ட இருக்கும் போது அவர் உங்களை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. என்ன கங்கா, சௌக்கியமா இருக்கியா? இத பாருங்க ஆண்டி, இன்னைக்கு நீங்க கல்யாணத்தை பத்தி பேசலன்னா நான் பேசுறேன்.
அடுத்த மாசமே காலேஜ் முடிய போகுது. முடிஞ்ச மறுநாளே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உங்க பிள்ளை ஊர் சுத்துறாரே, இனி பொறுக்கவே முடியாது. இனிமே நான் பேசாம இருந்தாலும் நீ விட மாட்டியே, அத பத்தி பேசத்தான் வந்திருக்கேன். வா. தேங்க்யூ ஆண்டி. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில தோல்வியை கண்டதில்லை. இதுக்கு மேல என்ன அண்ணா? பாக்கறப்பங்க உட்கார். உன் புருஷனை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். என்னென்ன விஷயம்? என் ஃபேக்டரியில ஆயிரம். யோ டாடி, ஆண்டி ஏதோ முக்கியமான குடும்ப விஷயம் பேச வந்திருக்காங்க, நீங்க உங்க பாட்டுக்கு ஃபேக்டரி கேக்குறீங்க. சரி, நீங்க குடும்ப விஷயம் பேசுங்க, நான் நம்ம நாயை நரேஷை கவனிக்கிறேன். என்ன மாட்டிடீர்னு? எப்படி நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அடிக்கடி உங்க அப்பா சொல்லிட்டே இருப்பாரு, வேலைக்கார பசங்களையும் வேட்டைக்கார நாயையும் அறப்பட்டினியா போடணும்னு. நீங்க அதை கடைப்பிடிக்கிறீங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. உறவு அவருக்கு ரெண்டாம் பட்சம்தான். இருந்தாலும் ஈஸ்வர் கங்கா கல்யாணத்துக்கு அவர் நிச்சயம் சம்மதிப்பாரு. ஆமாப்பா, ரெண்டு குடும்பத்துக்குள்ள இருக்கிற தகராறு தீரணும்னா நான் அந்த வீட்டுக்கு போய் விளக்கேத்துறதுதான் ஒரே வழின்னு ஆண்டி சொல்றாங்க. இல்ல ஆண்டி, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனா முறையோட வந்து அவரை எங்கிட்ட பொண்ணு கேட்க சொல்லு. சார், போன் வந்திருக்கு. என்னது பாலாஜி ரெக்கார்டு தூக்கிட்டு ஓடானா? ஐயோ, ரெக்கார்டு போச்சுன்னா கேஸ் அவ்வளவுதாங்க. அவனுக்கு அவளை துணிச்சல் வராது. தூக்கிட்டு வர சொல்லி என் மதிப்புக்குரிய மச்சான் சொல்லி இருப்பான். மச்சான் சொன்னானோ மாமன் சொன்னானோ நம்ம வாடு ஆபத்துங்க. சரி குண்டடி. அஞ்சாறு வருஷமா உங்க பேரையெல்லாம் மாத்தி எங்க முதலாளி எழுதிக்கா சுத்தாது. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு உங்ககிட்ட நான் கேட்க போறதில்லை. உன்னுடைய வேர்வை துளிகள் ஒவ்வொன்றும் என் கேள்விக்கு பதில் சொல்லுது. ஆயிரம் தொழிலாளர் வீட்டுல இனிமே நிரந்தரமா விளக்குறீங்க சார், அந்த நம்பிக்கை எனக்கு வந்துச்சு சார். நான் வரேன். இனிமே உனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் தேவைப்படும் நான் நினைக்கிறேன். பால்ராஜுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஏற்பாடு பண்ணு. ஓகே சார். அஞ்சு வெளியே போக வேணாம், ஆபீஸ்க்குள்ள. மிஸ்ஸஸ் லீ, டேக் டவுன் தி நோட்ஸ் ஃப்ரம் பால்ராஜ், தி யூனியன் லீடர், நாகராஜன் இண்டஸ்ட்ரீஸ், மெட்ராஸ் 32, டு தி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், டி 1 போலீஸ் ஸ்டேஷன், மெட்ராஸ் 32. சப்ஜெக்ட், போலீஸ் ப்ரொடெக்ஷன் ரிக்வெஸ்டட். Respected sir, I am the union leader. I expect imminent danger to my life at any moment. So, I request you to give me police protection immediately. ஆயிரம் பேரை காப்பாற்றுறதுக்காக ரெக்கார்டுகளை தூக்கிட்டு வந்ததால மட்டும் நீ தியாகி ஆயிட முடியாதப்பா. இப்பதான் நீ தியாகி. கிரேட் லீடிங் லேபர் லாயர் மிஸ்டர் ஜிகே அவர்களே, குட் மார்னிங். மார்னிங் அங்கிள். என்ன ஷாக் ஆயிட்டீங்களா? இவன் தான் சுட்டான். எஸ், நாம தான் ஷூட் பண்ணது. கொலை செஞ்சவன் ஸ்பாட் விட்டு ஓடுறதான வழக்கம். இப்படி எதிர்க்கு என்ன நினைவு இருக்கலானே நீங்க ஆச்சரியப்படுறீங்கல்ல? தப்பான ஒரு அப்பனுக்கு பிறந்து வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையை வீணடிச்சிட்டு அற்ப வயசுல முடிய போறவன் கதையை நினைச்சு பரிதாபப்படுறா? அற்ப வயசா? என் மகனுக்கா ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி உயிரோடு இருந்தவன் இப்ப இல்ல. குடிச்ச புடிச்ச தண்ணி வாய்க்கு போய் சேரல. போலீஸுக்கு போன் பண்ணலாமா? செத்தவனுக்காரா? கொஞ்சம் போய் காரப்போற மரண வாக்கு முறை கொடுக்கிறான், அதையும் கேட்டுட்டு போன் பண்ண. இது மரண வாக்கு முறை இந்த ஜீட்டு முடிய போற முடிய பக்கிய தொழிலுக்கு ஒரு முன்னுரை. நாங்க நினைச்சிருந்தா இவனை எங்க வேணாலும் நாயை கூட மாதிரி தூக்கு தள்ளி இருக்க முடியும். சட்டத்துக்கே அத்தாரிட்டி, மாபெரும் ஜீனியர், அப்படி எல்லாம் உங்களுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, அதை அடியோட அழிக்கிறதுக்கு தான் இந்த கொலையை இங்க நடத்திருக்கோம். அது மட்டுமல்ல ஜீட்டு, இந்த நாட்டுல பலத்தை கொள்ள போவதை நான் உனக்கு காட்ட வேண்டாமா?
அதுக்காக இந்த கொலை இங்க நடத்தப்பட்டிருக்கு. இப்ப நான் உனக்கு ஓபன் சேலஞ்ச் விடுறேன். உன் ஆபீஸ்ல நீ இருக்கும் போதே நடந்த இந்த கொலைக்கு நீ எந்த சட்டத்தை வச்சு தண்டனை வாங்கி கொடுக்கிற பாக்கம் பண்றியா? எங்கிட்டயா? இந்த இடத்துலயே உன்னை தூண்டு தூண்டா கட் பண்ணி நீ செய்த கொலைக்கு நானே தண்டனை கொடுத்துவேன். நீங்க விட்ட சவால் எனக்கு இல்லை, இந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு, இந்த நாட்டினுடைய தர்மத்துக்கு. இதே சட்டத்தின் தேவால உனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்து தூக்கு மாத்திரம் தொங்க விடல. என் பேர் காப்பியின். போதுமா, இனிமே தாங்க மாட்டேன். ஆக்சிடென்டால ஏற்பட்ட காயம் போலீஸ் நம்பணும். அயோக்கியத்தனம் பண்ணாலும் பர்ஃபெக்டா பண்ணணும். பேங்க்ல இருந்து வாங்கி வந்திருக்கேன். பேங்க்ல இருந்தா? பிளட் பேங்க்ல இருந்துங்க. ரத்தம் கடவுள் கையில மாட்டீங்க. இந்த பாருங்க, நேரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் போறீங்க. அங்க நீங்க மீட்டிங்ல இருந்தா செட்டப் பண்றீங்க. உங்க கூட வந்த அடியால நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவன் தான் போல்ராஜ் சுட்டதா சரண்டர் ஆக சொல்லுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போங்க. ஓகே, வாட்ச் குடு. பாவம், கல்யாணம் ஆகாத கற்புடைய பையன், அவனுக்காக இப்ப நான் ரத்தத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உக்கார். பரவாயில்ல, நிக்கிறேன். உட்காரா? நீங்க நிக்கிறீங்களா? மரியாதை உள்ள தேவையில்லை. உட்கார். நிக்கிறது மரியாதைக்காக மட்டும் இல்ல, எந்த நேரத்துல உங்க கை நீளும் சொல்ல முடியாத, ஓடுறதுக்கு சௌரியமா இருக்குமே, அதுக்காக தான் நிக்கடா. இப்படி ஒரு அயோக்கியத்தனமான, அடாவடித்தனமான, அல்பத்தனமான குழப்பு தேவைதானான்னு கேக்குறீங்க? பட்ட பகல்ல பல பேருக்கு முன்னால நடந்த கொலைக்கு நீ வக்காலத்து வாங்குறியா? வக்காலத்து வாங்குறதுதானே வக்கீலோட வேலை. கொலை செய்தவன் அந்த நேரத்துல வேற இடத்துல இருந்தான் அலிபி சட்டம் பண்ற வக்கீல தான் நான் பாத்திருக்கேன். ஆனா உண்மையிலேயே ஒரு ஆக்சிடென்ட் உண்டாக்கி அவன் அடிச்சு காயப்படுத்தி ரத்தத்தோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண பக்கா ரோக்கு வைக்கிற இப்பதான் எனக்கு எதிர ஆஜராகிறது. அவர் எப்படியாவது ஜெயிக்கணும்னா இதான பண்ணியாகணும். இவனை வக்கீலுக்கு படிக்க வச்சதே உங்க தப்பு தாங்க. இப்ப கூட அந்த வக்கீல் தொழில விட்டுற சொல்லு, நான் விட்டுருவேன். அப்பாங்கிற முறையில அந்த ரைஸ் என்னைக்கு அவருக்கு உண்டு. ஆனா எந்த தொழில என்ன செய்ய சொன்னாரும் அவருக்கு நான் வெற்றி அடைஞ்சுதான். You know that? There's a French proverb. போன ஒரு தாசி தொழில் பண்ணாலும் சரி, உலகத்திலே உள்ள நம்பர் ஒன் பணக்காரனோட கார் தான் வாசல் வந்து. அந்த வெற்றி அடையறதுக்கு நோ காம்ப்ரமைஸ், நோ பாவம், புண்ணியம், தர்மம், லட்சியம், நத்திங். வெற்றி வெற்றி. நீ வெற்றி தரணுங்கிறதுக்காக எதையும் செய்த அப்படித்தானே? இல்ல, சொந்த பந்தத்துக்காக சில சமயம் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்துருக்க. ஆமா, நான் நினைச்சிருந்தேன் இன்னைக்கு சாயங்கால பேப்பர்லயே பிரபல வக்கீல் ஜி கே கொலை செய்தாருன்னு கொட்டி எடுத்து நினைச்சு பாருங்க. கொலை நடந்தது எங்க? உங்க ஆபீஸ். நீங்க யாரு? லேபர் சங்கத்துக்கு வக்கீல். செத்தவன் யாரு? தொழிற்சங்க தலைவர். சங்கத்துக்காக வசூல் செய்த சந்தா பணத்தை பங்கு போட்டுக் கொள்வதில் இரண்டு பேருக்கும் தகராறு. உணர்ச்சி வசப்பட்ட ஜிகே சுட்டார். இதன் பிராக்கெட் ஜிகே உணர்ச்சியின் சிகரம் என்பது தெரிந்தது. எப்படி? அட பாவி, நான் அப்படி செய்யலமா? அப்படியும் செய்யலாம், ஆனா பாசத்துல விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்ல வரேன். நினைப்பில கூட உனக்கு அந்த எண்ணம் வரலாமாடா? தொழிலுமா தொழில். ஒரு வக்கீலுக்கு அதிகமான கிரிமினல் பிரெயின் தேவை. உண்மையை உண்மை நிரூபிக்கவே இந்த நாட்டுல போய் தாமா தேவைப்படுது. நியாயத்துக்கு எந்த பயனுடைய தயவு தேவையில்லடா, அது தானா நிக்கு தானா ஜெயிக்கும். உண்மை தர்மம் நியாயம் இதெல்லாம் ஜெயிக்குங்கிறது அவுட் ஆஃப் டேட். அப்பா காலம் மாறி போச்சு. எந்த தப்பும் பண்ணு, ஆனா சாமர்த்தியமா சட்டத்துல சிக்காம அதை ஃபிட் பண்ணு. திஸ் இஸ் அப் டு டேட். சட்டம் எதை சரின்னு சொல்லுதோ அதுதான் இன்றைய நியாயம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு யார பிடிக்கலையோ அவங்கதான் பாவாத்மா. மந்திரிங்க பார்வை யார் மேல படுதோ அவங்கதான் புண்ணியப்பா. இதுதான் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற தத்துவம். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஜெனரேஷன் கேப், ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ்.
அதனால என்ன சொல்றேன்னா, இந்த கேஸ்ல உங்களால என்ன ஜெயிக்க முடியாது. மரியாதையா ஒதுங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை. ஏதோ இத்தனை வருஷமா உங்க அப்பா வச்சுட்டு போன சொத்தை ஒண்ணு ஒன்னா வித்து காலம் தள்ளிட்டீங்க. வாழ்க்கையில காசு பண்ண பாருங்க. இந்த கேஸ்ல இருந்து நீங்க ஒதுங்கிட்டீங்க, ஒரு அஞ்சோ பத்தோ வாங்கி தரேன். அஞ்சு பத்துனா 5 லட்சம் 10 லட்சம் சொல்றேன். புரியுதா? என்ன சொல்றேன்னா, பேர்ல ஒன்ன மாதிரி பல பசங்க அப்பனுக்கு என்ன தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்காண்டா. நான் கூட உங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கலன்னா யாரா கத்து கொடுக்கப்பா? நான் உனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், நீ இந்த கேஸ்ல ஆஜராகற. டேய் இருவே, அந்த கொலகாரம் எனக்கு எதிரியிலடா. நீதான் என்னுடைய முதல் எதிரி. பணத்து திமிர்ல அவன் எனக்கு சவால் விட்டான், நீ சட்டத்தை படித்த திமிர்ல எனக்கு சவால் விடுறியா? உங்க ரதகத்தை துறக பதாதிகள் அத்தனை பேர் வாங்கடா போத்துட்டு எல்லாத்தையும் கிழிச்சிட கிழிச்சு. This is my personal challenge. What is this? Knockout. Factory இடித்து மூடப்பட்டிருக்குன்னு அர்த்தம். I see. இப்ப பாருங்க. What is this? Look out. வெளியே பாருங்கன்னு அர்த்தம். கேட் எடுத்து மூடின விற்பாடு. நான் எதுக்காக வெளியே பார்க்கணும்? திறந்திருக்கிற கேட்டுக்குள்ள முதலாளி நிம்மதியா உட்கார்ந்திருக்கலாம். ஆனா ஒன்ஸ் கேட்டை இழுத்து மூடிட்டீங்கன்னா எந்த முதலாளி நிம்மதியா இருந்ததா சரித்திரமே கிடையாது மிஸ்டர் நாகராஜன். அந்த புதிய சரித்திரம் எங்கிட்ட இருந்து ஆரம்பமாகட்டும் மிஸ்டர் கார்த்திகேயன். லாக் அவுட் போர்டு மாட்டிட்டா தொழிலாளர்கள் பயந்து ஓடி வந்து உங்க காலில் விழுவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்களா? இப்ப ஃபேக்டரியை திறக்க முடியுமா முடியாதா? முடியாது. முடியாது? இந்த ஃபேக்டரியை நான் திறந்து காட்டுறேன். மறுபடி தொழிலாளர்கள் வேலை செய்ய போறதே நீங்க பார்க்க தான் போறீங்க. நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட மாட்டாரு, தூங்க மாட்டாரு. ஜாக்கிரதையா பாத்துக்கோ. ஐயா கூட நான் போகலம்மா. சின்னியார் போறா? அதோ அவங்க. நம்ம வீட்டுக்காரன் இல்ல, நம்ம வீட்டுக்காரர் இல்ல, உன் வீட்டுக்காரர். என் வீட்டுக்காரன் எப்ப பார் பள்ளி திங்கிறே பாம்பு திங்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். பாம்பு தின்னா என்ன இவனை நான் கடிக்கிறேன்? குட் மார்னிங் மேடம். வணக்கம்மா. மேடம் நீங்க கிட்டிக்கு அப்புறம் சாப்பாடு கொண்டு வரதே இல்லையே. அதுக்கப்புறம் வேற விசேஷம் தமிழ்நாட்டுல வரதே இல்லையா? இது வரைக்கும் வரல. இன்னும் நீங்க ரெண்டு பேரும் அவரோட போறீங்களா? மேடம் திருப்பி மட்டும்தான் அவர் கூட போகுது. நான் சும்மா வலியனுப்ப வந்தேன். என்ன இப்படி அனுப்புறேன்? நீ விட நான் சைனி கணக்கு அனுப்புறேன். அப்போ மாநாட்டு நிதி வசூல் உடனே ஆரம்பிச்சுமா? நிதி வசூல் அதனால தானே உருப்பிட மாட்டேங்கிறீங்க. எதுக்காக வசூல்? ஒவ்வொரு தொழிலாளி ஒவ்வொரு ரூபாய் போடுங்க, பிரமாதமா நடத்திடலாம். குட் மார்னிங் எவ்ரிபடி. என்ன பேக்கப் பண்ணிட்டே இல்லையா? நான் கேட்க மாட்டேங்குது சார். இந்த பக்கம் அமுக்குனா அந்த பக்கம் போடுவது, அந்த பக்கம் அமுக்குனா இந்த பக்கம் போடுவது. சைனீஸ் அமுக்கு கூட அமுச்சு பார்த்தாங்க சார். அப்போ புடிஞ்சது பாத்தியா எவ்வளவு சிம்பிளா, கனம் இல்லாம இருக்கு. ஆமாங்க, பையில கனம் இல்ல. மிஸ்லி கொஞ்சம் தலைக்குங்க. இதெல்லாம் தான் சார் எடுக்குது. நான் என்ன பெங்களூருக்கு போய் புதுசு கடை எடுக்க போறேன்னா? நானும் உங்க கூட வரேங்க. நான் பிக்னிக்கா போறேன், ஒன்னையும் கூட கூட்டிட்டு போறதுக்கு. துர்கா வந்தா எனக்கு மீட்டிங் எல்லாம் சௌரியமா இருக்கும். நான் வரேன். ஆமா ஆமா, மீட்டிங்க்கு சௌகரியமா தான் இருக்கும். Thank you.
கட்டி கொண்டு காற்று பாடுது உடவை கட்டி கொண்டு மன்மதன் கொடுக்கின்ற பாணம் இந்த மலருக்கு ஏனினும் நாணம் இந்த மலருக்குள்ளாயிரம் ஏகம் இதை மன்மதன் பாணமும் தாக்கும் நிறைவேறாத ஆசைகள் மனசுக்கடியில தங்கும் போதுதான் அது கனவுகளா வெளிப்படும். உன்னுடைய பகல் கனவு என்ன அதை சொல்லு. மௌனம் பதிலாகாது. ஆமா, என் கனவே நீங்களா இருக்கிறப்ப நான் எப்படி சார் சொல்ல முடியும்? What nonsense! That nonsense is love, sir. சரி, என்னுடைய வயசு என்ன, உன்னுடைய வயசு என்ன? எனக்கு அழகான மனைவி இருக்கா, தலைக்கு வசந்தமாக இருக்கா? ஐயோ,
என் காதலை நீங்க ஏத்துக்கணும்னு என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் கேட்கலையே சார். அப்போ உனக்கு ஏன் இந்த நினைப்பு? அந்த கேள்வி எனக்கே பதில் தெரியாதப்போ உங்களுக்கு எப்படி சார் நான் பதில் சொல்ல முடியும்? நீ மறுபடியும் என்ன பார்க்கும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷனோட தான் வந்து பார்க்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? காதலா காதல். அம்மா இல்ல நீங்க ஊருக்கு போன நாள் இருந்த உடம்பு சரியில்லை, ரூம்ல இருக்காங்க. என்ன உடம்புக்கு? ஒண்ணு இல்ல. ஒண்ணு பொம்பளைகளை இப்படித்தான் ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்லன்னு சொல்றது கரெக்டா பெரிய குண்டா தூக்கி தலையில போடுற உடம்புக்கு என்ன? டாக்டர் கூப்பிடறதானே? ஆமா. இந்த பொம்பளைகளை பத்தி நீ என்ன நினைக்க? பொம்பளை கிட்டே பொம்பளை பத்தி கேட்டா என்ன சொல்ற? ஒரு பெரிய விஷயத்த மனசுக்குள்ளேயே போட்டு மறைச்சு வைக்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டாயிருக்கு. அப்படி அவங்க மறைக்கிறாங்கன்னா அது குடும்பத்தோட நன்மைக்காகவும் புருஷனுக்காகவும் தான். நீயும் பொம்பளை தானே விட்டு கொடுப்பியா? ஏன் அப்படியெல்லாம் கேக்குறீங்க? அவ இத காதலிக்கா? நான் பெரிய புத்திசாலியா முரட்டு ஜீனிக்குதான். என்ன காதலிக்கிறியா? என்னுடைய உள்ளத்தை தான் காதலிக்கா? நான் சொன்னேன் அடிப்பாவி, எனக்கு அழகான கொண்டாட்டி இருக்கா, தலைக்கு வசந்த புள்ள இருக்கான், என்ன போய் நீ காதலிக்கிறீன்னு சொல்லி போட்டே ஒண்ணு. அடுத்த நேரத்தில் பார்க்கும்போது யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டுதான் என் முன்னால வந்து நிக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சேன். என்னது கண்ணீர் வர நெஞ்சு ஒரு அதிகமாயிருக்கா? கழிவா நீ பொம்பளை எதையோ மறைக்கிற உண்மையை சொல்லு. ஒண்ணுமே இல்லைங்க. ஒண்ணு பிள்ளைங்கிற வாசி எரியும் வாயில பார்க்கல. ஐயோ ஒண்ணுமே இல்லைங்க. எந்த கருத்து? ரெண்டா இருந்த சங்கம் ஒன்னா இணையறதுக்காக நீங்க எல்லாம் ராஜினாமா செய்திருக்கீங்க. அதுக்காக தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுத்த என்னுடைய பால்ய நண்பன் சங்குண்டி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நடக்க போற தொழிலாளர்கள் மாநாட்டில் ரெண்டு சங்கங்களும் ஒன்னா இணையறதுக்கு முன்னால ரெண்டு சங்கத்தினுடைய வரவு செலவு கணக்கு பாக்குறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். தேவையில்லை. ஏப்பா கணக்கு கேட்டா அது வீண் தகராறத்தை உருவாக்கும். கணக்கு வழக்குகளை எந்த சங்கமும் ஒழுங்கா வச்சுக்க முடியாது. இது வந்து தொழிற்சங்கத்துக்கு மாத்திரமல்ல அரசியல் கட்சிக்கும் பொதுவான உண்மை. சங்கத்தையோ அல்லது கட்சியையோ அதனுடைய தலைவன்ற முறையில கட்டி காக்கிறதுக்காக பல எழுத முடியாத கணக்குகளையும் சொல்ல முடியாத செலவுகளையும் செய்ய வேண்டித்தான் வரும். அது வெறும் வக்கீலா இருக்கிற ஜி கேக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. அதனால கணக்கு வழக்குகள் பழசெல்லாம் ரைட் ஆஃப் பண்றதுதான் நல்லது. எதனா ரைட் ஆஃப் பண்றது? சொப்ப விடு சொத்த ரைட் ஆஃப் பண்றதுக்கு? பாவம் ஏழ தொழிலாளி ரத்தத்தை வேர்வையா சுத்தி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் சந்தா கட்டுவான். அதை ரைட்டா பண்றதா? எழுத முடியாத கணக்கு, சொல்ல முடியாத செலவு. என்னடா அது? மச்சாம் பேரணி மாமியா பேரணி சொத்து வாங்குவீங்க, அதான் எழுத முடியாத கணக்கா? சரணங்கிறவன் தண்ணியை போட்டுக்கிட்டு கோழி பிரியாணி முட்டை இந்தன்னுட்டு ராத்திரில கண்ட வீட்டுல போய் கதவை தட்டுவீங்க, அதான் சொல்ல முடியாத செலவா? சிக்கே பல்ல உடச்சு விடுவார் ராஸ்கல். அந்த மாதிரி காரியத்தை நீ செய்தியா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. உன்னுடைய இந்த பேச்சு அத போல செய்யற அயோக்கிய பயங்களுக்கு பக்காலத்து வாங்குற மாதிரி இருக்கு. எல்லா வரவு செலவு கணக்கு என் டேபிள் இருக்கணும். நாளைக்கு பால்ராஜ் கொலை கேஸ் வருது, அந்த ஃபைல் எடுங்க. இந்த உத்தியோகத்தை ராஜினாமா பண்றோம் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கலாம். எங்க போறீங்க? ராஜினாமா லெட்டர் எழுதுறதுக்கு பேப்பர் தேவை. துர்கா வாங்கிட்ட ஏதாவது சொன்னாடா? என்ன சொன்ன? இன்னைக்கு ஐயா என் பேர் அசல்காரோ அன்னைக்கு ஆபீஸ்ல வந்து தராயின்னு நிப்பேன்னு சொல்லிச்சு. அதோ
வந்துட்டா. ஹாய் துர்கி. இது நாளைக்கு நீங்க அட்டெண்ட் பண்ண வேண்டிய கேஸ். இது பால்ராஜ் மர்டர் கேஸ் ஃபைல். உன்னுடைய மேரேஜ் மேட்டர் என்ன? சாரி சார், அது என்னுடைய பர்சனல் மேட்டர். தள்ள புடுங்கிறது பரம்பரை தொழில். இப்போ முடியாது. Any question, Mr. Karthikeyan? No question. அவரு நிக்கார, அவர் பாவராஜ் சுத்தப்ப நீங்க என்ன பண்ணி என்ன தப்பா சொல்றேன்? நரேஷ்குமார்னா பாவராஜ் சுத்தா? நீங்க ஐயங்கர் தானே, வழக்கமா பேரை கேட்டுட்டு தான் ஜாதியை கேட்பா. கேட்ட கேள்விக்கு சுத்தமான ஸ்ரீரங்கத்தை ஐயங்கார். உங்க மனைவி என்ன ஜாதி? மாசேத்தும் புயல்லாம் என்ன ஜாதியோ அதே ஜாதி தான். சாங்காய் இருக்கிற சோழின் டெம்பிள் பரம்பரை. ஐயங்கார்ல சைவம் தானே? சுத்த வைஷ்ணவம். சாப்பிடுறது சைவம் தானு கேக்குறேன். சைவம் தான். சீனாக்கார அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு சீனாக்கார அம்மா இல்லை, சீனாக்கார புண்ணு. சொல்லு, இப்ப பொழப்புக்கால பொய்த்தாட்சி சொல்ல வந்திருக்கிறீங்கன்னு நான் சொல்றேன். ஏன்ஸுக்கும் மாடருக்கும் என்ன கனெக்ஷன்? மிஸ்டர் கார்த்திகேயன், எனி க்வெஸ்சன்? நோ க்வெஸ்சன். இதுக்கு முன்னால துப்பாக்கி கண்ணால பாத்திருக்கேன். அப்புறம் எப்படி நரேஷ்குமார் கையில இருந்தது துப்பாக்கி தான் சொல்றேன்? இது என்ன கதையா தெரியுங்க? சினிமாவில வில்லன் சொல்றான தெரியாதா? அந்த துப்பாக்கில இருந்து குண்டு வெளியே வந்தது பாத்தியா? குண்டு பாக்கெட்டு பந்துல வரும் பாதாஜுக்கு உண்டாங்க. மண்டையில இருந்து ரத்தம் சொல்றான். கீழே விழுந்ததுனால கூட மண்டை உடஞ்சு ரத்தம் வந்திருக்கலாம் இல்லையா? அது வந்துங்க வந்து வந்திருக்கலாமா இல்லையா? வந்திருக்கலாம். துர்கா, இந்த வழக்கில் ஆஜராகும் மிஸ்டர் கார்த்திகேயனோட ஜூனியர். ஆகவே அவரை விசாரிக்க நான் விரும்பவும். மிஸ்டர் கார்த்திகேயன், உங்க விசாரணையை நீங்க தொடங்கலாம். சுத்தநாகராஜ், பால்ராஜ் கொலை நடந்த நேரத்துல நீங்க எங்க இருந்தீங்க? கொலை நடந்த நேரம் எனக்கு தெரியாது. கொலை நடந்தா சொல்லப்பட்ட அன்னைக்கு நான் சேம்பர் மீட்டிங்ல இருந்தேன். சேம்பர் மீட்டிங்க்கு எத்தனை மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புறீங்க? 9:45. உங்க சேம்பர் ஆபீஸ் எங்க இருக்கு? அண்ணா சாலையில இந்து ஆபீஸ் பக்கத்துல இருக்கு. கிருஷ்ணநாகராஜ், 20 கொலை நடந்தது. இது அன்னை இண்டு பேப்பர். அன்னைக்கு அண்ணா சாலையில ஏதோ பெரிய ஊர்வலம் இருக்கிறதாகவும் அதனால 9-12 வரைக்கும் டிராபிக் வேற பக்கம் திருப்பி விட போறதா கமிஷனர் அறிக்கை இருக்கு. நீங்க எந்த வழியா உங்க ஆபீஸ் போறீங்க? போய் கூவ ரோட்டை கட் பண்ணி எம்எல்ஏ ஆற்றல் வழியா பெரியார் சிலைகிட்ட அந்த ஊர்வலத்தை கிராஸ் பண்ணி நேர சேம்பருக்கு போயிட்டேன். நீங்க ஊர்வலத்தை கிராஸ் பண்ணும் போது மணி என்ன இருக்கும்? ஒவ்வொரு நிமிஷமும் மணியை பார்த்துட்டா இருக்க முடியும்? சேம்பர்ல நான் 10 இருந்தேன். ஊர்வலத்தை கிராஸ் பண்ணும் போது 9:55 இருக்கலாம். வெரி குட். உங்ககிட்ட இருந்து ஒரு பெரிய உண்மை வெளி வந்திருக்கு. நீங்க சொன்ன ரூட் எல்லாம் கரெக்டா? ஆனா ஊர்வலம் அன்னைக்கு நடக்கல, மறுநாள் நடந்திருக்கு. இந்த பாத்தீங்களா, முதல் நாள் பேப்பர்ல மறுநாள் பேப்பரை சொல்லியிருக்கேன். கொலை நடந்த அன்னைக்கு நீங்க சாம்பர்ல இல்ல. யுவர் ஆனர், பிளீஸ் டோன்ட் திஸ் பாயிண்ட். யூ கேன் கோ. பிரசன்னரேஷ் குமார், கொலை நடந்த நேரத்துல உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி நீங்க நடுவுல படுத்திருந்தீங்க, அப்படித்தானே? நினைச்சு
இல்ல. ஓ, அடிபட்டு மயக்கமா விழுந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்களா? இல்ல, உடஞ்சு கிடந்த என் வாட்ச் எடுத்து போலீஸ்காரங்க சொன்ன டைமர். ஆக்சிடென்ட்ல உங்களுக்கு ஏற்பட்ட காயத்தை நான் பாக்கலாமா? ஏற்பட்டதாக சொன்னது அப்பறையும் தப்பறை. இது கையால் அடித்து ஏற்படுத்தப்பட்ட காயம். அது கையினால் அடித்து ஏற்பட்ட காயம் அல்ல, இரும்பினால் ஏற்பட்டது. மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது. அதனால லாரி மட்காட் மோதி அப்படி ஏற்பட்டிருக்கலாம்ல. லாரி மட்காட் சுத்தி சுத்தி வந்து உடம்பு அடிச்சுதோ. இவரான இந்த வளையத்தை கையிலே மாட்டிக்கொண்டு அடித்ததால் ஏற்பட்ட காயங்கள் தானது. ஆகவே அவரை மீண்டும் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டுகிறேன். பால்ராஜுக்கு உனக்கு தனிப்பட்ட முறையில விரோதம்னா நீ எதுக்காக பல பேர் இருக்கக்கூடிய ஆபீஸ்குள்ள போய் பால்ராஜ சொல்ற? எங்க இருந்தாலும் சுடுங்கிற வெளியில வந்து சுட்டுருக்கலாம் இல்லையா? இவரான இவருக்கு சொல்லிக் கொடுத்த வசனத்தை அவர் திருப்பி எடுத்துக் கொடுக்கிறார். இந்த துப்பாக்கியில எத்தனை குண்டு போடலாம் தெரியாதுங்க. எத்தனை குண்டு போடணும்னு தெரியாதவ எப்படி சுட்ட? நான் எதையும் குறிப்பா தடிப்பேங்க. பால்ராஜ் எவ்வளவு தூரத்துல இருந்து சுட்ட? சுமார் 10 அடி தூரங்க. வெரி குட். இதுல டம்மி புல்லட் போட்டிருக்கேன். இப்ப நான் தான் பால்ராஜ். குறிப்போ என்ன சுடு பார்க்கலாம். நெத்தீர சுடன். உனக்கு துப்பாக்கி பிடிக்கவே தெரியாது. பால்ராஜ் நீ ஷூட் பண்ண. 1000 தேவோட வயசு பத்திய சீக்கிரத்துக்காக பால்ராஜ் விரும்பிட்டான். ஆனா நீ உன்னுடைய உயிர்தான் வயிறுக்காக 1000 பேருடைய வயிற்றுல பண்ணடிச்சிருக்க. இந்த கொலையிலிருந்து நீ தப்ப முடியாது. எனக்கு நம்ம கேஸ் போற போக்கு பிடிக்கல. நல்லா தானுங்கள போகுது. நம்மளோட முழிக்கிற மொழிய பாரு. மொழியே அப்படித்தாங்க. இருந்தாலும் ஏதாவது உடையிடுவானுன்னு பயமா இருக்கு. இந்த கேஸ்ல எப்படி கேட்கறது, உங்க ஆள் வாய் எப்படி அடைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஓகே, முதலாளி மக நரேஷ் குமார் தான் கொலை செஞ்சாருங்க. அரஸ் நரேஷ் குமார். இந்த வழக்கை ஆராய்ந்து பார்க்கும் போது பால்ராஜை நரேஷ்குமார் தான் கொலை செய்தார் என்பது வீராசாமியின் மரண வாக்குமூலத்தால் நன்கு புலனாகிறது. நடந்த கொலை ஒரு திட்டமிட்ட கொலை என்பதால் நரேஷ்குமாருக்கு செக்ஷன் 302 அனுசரித்து தூக்கு தண்டனை அளித்து சாகும் வரை தூக்கில் தொங்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன். தூக்கு இன்னும் ஹைகோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு, ஜனாதிபதி இருக்காரு. அது போட்டோம். இந்த விஷ ஊசி வழக்குல தூக்கு தண்டனை என்ன ஆச்சுன்றீங்க? இதுல எப்படி என் மகனை தப்பிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும்யா. ஆனா இதுல அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்க காரணம் யாரு? இவர். What do you mean? ஏன் ஆளு அப்புறம் மாறுவான தெரிஞ்சுதான் அவனை தீர்த்து கட்டிடலான்னு சொன்னேன். நீ வேண்டான்னு தடுத்த. உன்னால என் மகனுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. நடந்த கொலைக்குதான் நான் வக்கீல். நீங்க நடத்துற கொலைக்கெல்லாம் நான் வக்காலத்து வாங்க முடியாது. அப்ப நான் நினைச்சது கருதான், உங்க அப்பா ஜெயிக்கணுங்கிறதுக்காக மறைமுகம் அவருக்கு நீ விட்டு கொடுத்திருக்க. அப்பனுக்காக இல்லீங்க, சொத்துக்காக. உங்க பையன் தூக்குக்கு போயிட்டா உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. பொண்ணையும் கட்டிக்கிட்டு சொத்தையும் சுருட்டிடுவாரு. என்னங்க இது?
என் இடத்திலேயே வந்து ரொம்ப சொல்ற எண்ணெயும் முட்டையும் தேவைப்படுதா? இது எண்ணெய், இது முட்டை. ஐடியர் அங்கிள், எல்லாரையும் முட்டை மாதிரி நசுக்கிடலாம் நினைச்சாங்க. இந்த நேர் பொசிஷன்ல எந்த முட்டையும் நசுக்க முடியாது. நான் எப்பவுமே இந்த பொசிஷன்ல இருக்கிறவன். ஏதோ வருங்கால மாமனாருங்கிற முறையில உங்களை இதோட விடுறேன். நிஜமாவே இந்த பொசிஷன்ல முட்டையை உடைக்க முடியாது சார். கைலாசம், நாளை காலையில என் பொண்ணு கங்காவுக்கு கல்யாணம். மாப்பிள அதான்யா அந்த பஸ் ஓனர் சங்கருடைய ஒரே பையன் உப்புராஜா. அவர் செஞ்ச தப்புக்கு தான் தண்டனை கிடைச்சிருக்கு. என்ன இருந்தாலும் எங்க அண்ணன் மகன் பால் மனசு கேட்கலையே. ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த வக்கீல் போலீஸ்காரன் உங்களுக்கு எல்லாம் பொண்டாட்டியா இருக்கிறதே கஷ்டம் தான். ஆனா ஒண்ணு, நீ வருத்தப்படுற அளவுக்கு உங்க அண்ணன் வருத்தப்பட மாட்டான். எங்க அண்ணனுக்கு இருக்கிறது ஒரே மகன், அவனை தூக்கில போட்டா கூடவா? கற்பகம், பணக்கார வீட்டுல பங்களா இருக்கிற மாதிரி கார் இருக்கிற மாதிரி தான் குழந்தைகளும். அது ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ். அவன் பணத்துக்காக தான் குழந்தை பெற்றுக்கிறானே தவிர பாசத்துக்காக இல்ல. ஹலோ, நாகராஜன் பேசுறேன். என்னன்னா? நாளை காலையில என் மகளுக்கு கல்யாணம். எங்காவுக்கு கல்யாணமா? யாருன்னு மாப்பிள்ள? என் வீட்டில் இருக்க ஒரு பொம்மையை கூட நான் மாப்பிள்ளை ஆக்குவேன். ஆனா உம்மகம் மாப்பிள்ளை இல்ல. அவ்வளவு, என் பையன் மாப்பிள்ளை இல்லையா? சிறுவரை சனிச்சிருக்க, முடிஞ்சா குடும்பத்தோட வந்து சேர். அவசர கல்யாணத்துக்கு காரணம் கேட்கறியா? எதிர்காலத்துல உன் புருஷன் எனக்கு நிறைய வேலை கொடுத்திருக்கிறாரு, அதனால தான். ஹலோ ஹலோ, நீங்க இந்த மாதிரி ரெண்டும் கெட்டா இருக்க, இதுக்குதான் நடுவுல மாட்டிட்டு ஒத்தவாங்க. என்ன சொல்றீங்க? இவருக்கு மாமனுக்கு மோதல். உங்க மாப்பிளைய பார்த்து பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சுட்டான். கல்யாணம் யாருக்கு? என்ன மாதிரி? உங்க மாமா கங்காவுக்கு வேற மாப்பிளைய பார்த்து நாளைக்கு காலையில கல்யாணம் வச்சிருக்காரு. கங்காவுக்கு கல்யாணம்? உங்களுக்கு எனக்கு கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம். உங்களோட கேரக்டர் இன்னும் சில சமயம் என்னால ஜெர்னிக்க முடியல. டேலண்ட் இஸ் ஆல்வேஸ் டேலண்ட்ங்கிறத உங்க கொலைக்கேஸ்ல ப்ரூவ் பண்ணிக்கிறோம். என் மாமா மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம். நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை சட்டப்படி நிறுத்தணும். அதுக்கு உங்க யோசனை தேவை. இத உங்க பீஸ். ஏன் கையால நான் வாங்க மாட்டேன். அந்த பொண்ணை நீ காதலிக்கிறியா? அந்த பொண்ணு உன்ன காதலிக்கிறாளா? நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்பாளா? கண்டிப்பா. அப்ப ஒண்ணு செய், நாளை காலையில கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு நீ போ. போய் நீ கொடுத்த ஃபீஸுக்கு அவ்வளவுதான் யோசனை. இருக்க என் கையால நான் தொடமாட்டேன். போய் சொல்லுங்க. போய் அந்த பெண்ணின் பர்மிஷனோட அவளை எங்கேயாவது கடத்திக்கிட்டு போ. கடத்திக்கிட்டு போய் உனக்கு வேணுங்கிறவங்களுக்கு முன்னால கொண்டுட்டு வந்து வச்சு தாலி கட்டு. இப்படிதான் நம்ம சோழ நாட்டுல செய்வாங்க. இதுதான் பழக்கம். ஆனா அப்படி செய்யுன்னு
என் வாயால நான் சொல்ல மாட்டேன். கையில் அந்த பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு செலவுக்கு என்ன பண்ண பாரு. என் கையால நான் கொடுக்க மாட்டேன். உங்க மந்திர குலம் கொண்டு கொடுக்குறீங்களா? என் கையால நான் கொடுக்க மாட்டேன். அவ எந்த வேடிக்கை எல்லாம் பண்ண போறா நீ பாரு. அப்பா சத்தம் போட்டு இருக்காரு, சீக்கிரம் புடவை கட்டிக்கங்க. நான் தான் வேட்டி கட்டி இருக்கேன், எனக்கு எதுக்கு வேட்டி? புடவையா? புடவை பாத்தியாமா, பேர் குப்புராஜா இருந்தாலும் பெரிய பஸ் ஓனரா தான் குடிச்சிருக்காரு. கட்டின தாலி அது தெரியறதுக்கு எவ்வளவு நேரம்? இதெல்லாம் கைதட்டல் பெற வசனம்மா, வாழ்க்கைக்கு உதவாது. கட்டாயமா கல்யாணத்தை பண்ணி சாந்தி முகூர்த்தத்தையும் பண்ணிட்டா இதுதான் நம்ம தலையெழுத்துன்னு தமிழ்நாட்டு பொண்ணுங்க பேசாம இருந்துருவாங்க. அந்த தலையெழுத்த நான் மாத்துறேன். ஐயோ ஐயோ, உப்புராஜி குழந்தராஜி என்ன தள்ளிட்டு பொண்ணை தள்ளிட்டு போறாயா? பிடிக்கையா? விட்டா முடியாது. நானும் கலந்துக்க வேண்டாம். மகாராஜ விஷயத்துல எப்பவும் நீ ஜாக்கிரதையா இருக்க. எந்த நேரத்துல எது ஏற்படுமோ சொல்ல முடியாது. குறிப்பா உன் உயிருக்கே ஆபத்து வரலாம். என் உயிரை பத்தி நான் எப்பவும் கவலைப்படுறதில்ல. பட் இருந்தாலும் நீ கடைசி காலம் வரைக்கும் நான் உங்க கூட இருந்து சர்வ் பண்ணணும். அதுக்காவது நான் உயிரோட இருப்பேன். துர்கா, நானும் எவ்வளவோ பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சிருக்கேன்.
ஆனா நிவர்த்தி தான் எனக்கு தீராத பிரச்சனையா இருந்துட்டு வர்ற. என்னால என்ன சார் பிரச்சனை? தெரிஞ்சோ தெரியாமலோ உன் தொழிற்சங்க விஷயத்துல தலையிட வச்சுட்டேன். அது கூட பரவாயில்ல, பெண்களுடைய முன்னேற்றம் விட்டுடலாம். ஆனா நீ உன் மனசுல முடியாத பல விஷயங்களை கற்பனை பண்ணி வச்சு. அதை பத்தி எதுவுமே பேச வேண்டாம். என் உயிருக்கு எச்சரிக்கை கொடுத்த நீங்க உங்க உயிரை காப்பாத்திக்கீங்க. என் உயிரா? நாகராஜ், உங்க தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினதுக்கு பிறகுதான் உங்களுக்கு ஜிகே தெரியும். ஆனா எனக்கு அவன் 5 வயசுல இருந்து தெரியும். மகாநாடு முடியறதுக்குள்ள இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். உங்களுக்காக மட்டுமல்ல, தொழிற்சங்க நலனுக்காக நான் இதை செய்யறேன். வரேன். மகாநாட்டுல மேடையில உணர்ச்சிப்பட்டு பேசிடாதீங்க. உணர்ச்சி லைட் ஆட்ட வச்சிருவேன். கோமம் தான் யாரும் அடிச்சாதீங்க. முள்ள சுபா மோசம்ல அடிக்கிறேன். என்னங்கது நகம் இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? கடிக்காத, அது வெட்டம் இல்ல. உங்க விஷம் எனக்கு அமிர்தம். என்னங்க வாட்ச மறந்துட்டு போறீங்களே? உங்க ஃப்ரெண்டு தங்குனி பிரசன்டேஷனா கொடுத்த வாட்ச் மகாநாட்டுக்கு டைம் ஆச்சுன்னு ஞாபகப்படுத்துதுங்க. அவன் கொடுத்த வாட்ச் தானே, அவன மாதிரி அதிக பிரச்சனை அடிக்கடி பண்ண. கால விழு. அங்கிருந்து ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னு தெரியாத, முதல்ல விழு. எல்லாம் ஒரு ட்ரையல் தான். சாரி டாட், உங்க முன்னால கல்யாணம் நடக்க முடியாத சூழ்நிலை, அதனாலதான் விழுடி. பொம்பளைய கடத்துறது ஒரு வாழ்க்கையில இதுவே முதல் கடைசியமா இருக்கட்டும். பிராக்டிக்கல் பிராக்டிக்கல் டிவிய எல்லாம் வெளியில வச்சு கொண்டாட்டி வச்சுக்க. நல்லா பதினாறு பத்து பேர் வாழ்வு வாழ். என்ன அது தலை முதல்ல என்னென்னமோ இருக்கு, எரிஞ்சு மூலமா இருக்கு. ஒண்ணு இல்ல ஆண்டி, கிராமத்து வரப்புல ஓடி வரப்போ தடிக்கு விழுந்து. இல்ல அப்படியே இல்லைங்க, ஆரத்தி எடுத்துக்கிறேன். ஆரத்தி சுத்தத்துக்கு அவங்க ஒண்ணு புது மன தம்பதிகள் இல்ல, வெறும் தம்பதிகள் தான். அதுக்கு இதுக்கு என்னங்க வித்தியாசம்? ஒரு ராத்திரி தான் வித்தியாசம். அப்படின்னா காலில் குத்த வேண்டிய முள்ளெல்லாம் பின் தலையில ஒட்டிக்கிட்டு இருக்க. புரியுது? டியூப் லைட். நான் வரேன். என்னங்க நீங்களும் வெளியில போறீங்க? எங்க அண்ணன் முன்னதா உங்களுக்கு தெரியுமே, பொண்ணை கடத்திட்டு வந்துட்டே 4 பேரோட வந்து கலாட்டா பண்ண. உங்க அண்ணன் பொண்ணை பத்தி மறந்தே போயிருப்பான். மாநாட்டு பந்தல எப்படி கலாட்டா பண்ணலாம், கூட்டத்துல பாம்பு தூக்கி போடலாமா, மாநாட்டு பந்தலுக்கு நெருப்பு வைக்கலாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படியே கலாட்டா வந்தா என்ன, அவன் பாத்துக்கிறான். சண்டையில என்னை விட உன் மகனே பெட்டர். அப்பா என்னப்பா? மாநாட்டு நானும் அது வேடிக்கை பாக்குற கூட்டம் இல்லப்பா, நேர்வைய சுந்தரவங்க கூட்டம். வணக்கங்க ஜி கே சார், மாநாட்டு தீர்மானங்களை சரி பார்த்துக்கிட்டு இருக்காரு, முதல்ல உங்களை பேச சொன்னாரு. உலக தொழிலாளர்களை நேற்று ஒரு கான்பரன்ஸ், இது நடக்குமா? கற்பனைக்கும் எல்லை வேண்டாமா? கேலி பேசியவர்கள் வாய் பதற்றி நிற்கும்படி இந்த கான்பரன்ஸ் இன்று வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாபெரும் வெற்றியை சாதித்துவிட்டு சைலண்டாக எங்கோ ஒரு அறையில் அமர்ந்து ஒற்றுமைக்கான தீர்மானங்களை உருவாக்கி கொண்டிருக்கும் ஜி கே அவர்களே, உயிர் நண்பருக்காக யூனியன் தலைவர் பதவியை ராஜினாமா செய்த சங்குன்னி அவர்களே, உங்கள் இருவரும் பெயரும் தொழிற்சங்க வரலாற்றில் என்றும் அழியாது. வானத்து சூரியன் கூட எட்டி பிடிக்கும் தூரம்தான் தோழர்களே நாம் மனது வைத்தால். ஜி கே அடிக்கடி சொல்லும் வாசகம் இது, அந்த வாசகத்துக்கு உயிர் கொடுப்போம். உங்கள்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. மாநாடு முடிஞ்சோன்னு வர சொல்லும். இல்ல இப்பவே உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா? என் லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் நான் தயாராகிட்டு இருக்கேன். இவங்களும் உன் லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்கத்தான் வந்திருக்காங்க. மகாநாட்டை நான் படிக்க போற இந்த தீர்மானத்தை உலகத்துல உள்ள அத்தனை தொழிற்சங்கத்திலையும் ஃப்ரே போட்டு மாட்ட போறாங்க பார். அந்த தீர்மானங்கள் என்னன்னு தெரிஞ்சு போறதுக்காக வந்திருக்காங்க. ரொம்ப ஆர்வத்துல வந்திருக்காங்க போல இருக்கு.
மாநாட்டு பந்தல போய் உட்கார சொல்லு. இந்த கொஞ்ச நாளில் இந்த தீர்மானத்தை வந்து படிக்கிறேன். அங்க படிக்கிறதுக்கு முன்னால இங்க ஒரு தடவை படிச்சு காட்டணுமா? வாதம் பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல. தீர்மானத்தை மகாநாட்டுல வெளிநாட்டு பிரதிநிதிகளுக்கு முன்னாலதான் படிக்கணும். அவங்கள போசணும். இது உங்க கமிட்டி தீர்மானம் இல்ல, தொழிலாளிகளுக்காக என்னுடைய தனிப்பட்ட தீர்மானம். சர்வாதிகார மனப்பான்மை கொண்டவங்க இருக்கிற வரைக்கும் சரித்திரம் திரும்பிக்கிட்டு தான் இருக்கும். பெரிய லாயரா இருக்கலாம், ஆனா தங்கத்திலே எங்க எல்லாரையும் போல ஒருத்தன் தங்க தலைவரை விட அதிகமான மதிப்பையும் மரியாதையும் மற்ற தொழிலாளிகள் உனக்கு தர்றது இனி நாங்க பொறுத்துக்க மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா தொழிற்சங்கத்துக்குள்ள நுழைஞ்சு இப்ப எங்க டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். ஒரே சங்கம் என்ற பேரால எந்த சங்கத்தை கரைக்கி வச்சு தொழிலாளிதான் சங்கத்துக்கு தலைவராக இருக்கணும்ன்ற புதிய சித்தாந்தத்தை உருவாக்கி தொழிலாளருக்கு எங்களுக்கு நடுவில் ஒரு பெரிய இடைவெளியை உண்டு பண்ணியிருக்கிறேன். உயிர் நண்பன் சொல்லிட்டு சங்க கணக்கு விவகாரத்துல தலையிட்டு யாருக்கு முன்னால என்ன அரைஞ்சு அவமானப்படுத்தி இருக்கிறேன். அடிச்சு அந்த கைய வெட்டி சீட்டோட உட்கார வைக்கிறதுன்னு நாங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டோம். உங்களுடைய தீர்மானங்களுக்கு இந்த ரூமே சமாதி. வாட்டா என் உயிர் பாலிய நண்பா, இப்ப உனக்கு என்ன வேணும்? கைதானே என்னடா முழிக்கிற? சின்ன வயசுல இருந்தே நான் சாப்பிடுறத பாதி உனக்கு கொடுத்து உன்னை பெரிய மனுஷனாக்கி யூனியனுக்கு தலைவராக்கலனே, அதுக்கு எனக்கு தண்டனை வேணா? வாடா. யார் யாரையோ நம்பி யார் தோல்வியோ கை போட்டு என் வட்டி தொழில் போனாலும் பரவாயில்லை, உங்க யூனியனை வளர்த்து உங்களுக்கெல்லாம் ஒரு நல்வாழ்வு தேடி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டனே, அதுக்கு எனக்கு ஒரு தண்டனை வேணா? வா. யூனியன் லீடர்களை முதலாளிகள் நிறைவேற்றுறது சகஜம், ஆனா நீ இப்படி சோரம் போவேன்னா கனவுல கூட எதிர்பார்க்கலடா. என் லட்சியத்துக்காக என் உயிரே கொடுக்க நான் தயங்க மாட்டேன்டா. இப்போ உனக்கு தேவை அப்போ என் கைதானே மென்மை கம் மண்மென்மை கோச்சிகே கஹாம் சொல்ல கவான் காமரே பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இவனை பார், அவர் அழுதுகிட்டே இருக்கான். சும்மா போய் அத்தை கூட்டிட்டான். ஆடாதீங்கம்மா.
விட மனைவி நீ எதுக்குமே கலங்க கூடாது. ஆண்டவன் நம்முடைய ஒவ்வொரு லட்சியத்துக்கும் ஒவ்வொரு விலை பிக்ஸ் பண்ணிருக்கான். என்னுடைய லட்சியத்துக்கு அதை பிக்ஸ் பண்ண விலை நீங்க கொடுக்கிற குளுக்கோஸ் ரத்தத்தை விட இவங்க சத்தம் தான் எனக்கு சக்தியே கொடுக்குது. மகாநாட்டுல என்ன நடந்ததுன்னு தயவுசெய்து சொல்றீங்களா? நீங்க அதை கேக்குறீங்க. உங்க கைய வெட்டினவங்க மேல நாங்க கேஸ் போடணும். மத்தவங்க கைய வெட்டதா யார் உங்ககிட்ட சொன்னாங்க? எப்படி உங்க கை வெட்டப்பட்டது? நானே என் கைய வெட்டிக்கிட்டேன். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட இன்ஸ்பெக்டர், எல்லாரும் கேட்டு பாருங்க. எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வேற சார். இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க வேண்டியவனே நான் தானே. நானே சொல்றேன், இந்த கேஸ வித்ட்ரா பண்ணிக்கங்க. இல்ல கேஸ் போட்டுதான் தீரணும்னா அட்டெம்ட் ஆஃப் சூசைட் போட்டுக்கணும். அப்போ நான் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா டாக்டர்? டாடி, போலீஸ் கிட்ட நீங்க மறைச்சதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம், ஆனா உங்க கைய வெட்டினது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். உங்களுக்குள்ள வெட்டிக்கிட்டு சாகுறதையோ அதனால யூனியன் தண்டாகிறதையோ நான் விரும்புறேன். இந்த நேரத்துல உங்க அப்பனுக்கு நீ ஏதாவது உதவி செய்யணும் நினைச்சீன்னா என்னுடைய இடத்தை நீ ஃபில்லப் பண்ணு. தட்ஸ் ஆல். உங்க இடத்த நான் ஃபில்ல பண்றேனோ இல்லையோ அத காலம் தான் பதில் சொல்ல. பட் டாடி, ஐ வில் சின்சியர்லி ட்ரை டு ரீச் தட் பிளேஸ். ஒவ்வொரு அப்பனுக்கும் வலது கையே தன்னுடைய மகனதா சொல்வாங்க, ஆனா எனக்கு வலது கை போனதுக்கு அப்புறம் தான் மகனே கிடைச்சிருக்கான். உங்க ரெண்டு பேருடைய தலைமையில கை தொடர்ந்து நடக்கணும். கூடப்பட்டிருக்க ஃபேக்டரி யாத்திரை திறக்கப்படணும். யூனியன் வாழ்க. ஓ, அந்த வார்த்தை இங்கிருந்து வரக்கூடாது மகனே. இங்கிருந்து வரணும் சொல்லு. யூனியன் வாழ்க சொல்லு. வணக்கம் ஜி கே. சௌக்கியமா? நீங்க அட்மிட் ஆனவனே வந்து பாக்கணும் நினைச்சேன் மாப்பிள்ள. ஆனா உங்க லேபர் பசங்க வெளியே நின்னு கட்டிட்டு இருந்தாங்க. என் தலையை வெட்டி உங்க காலடியில வைக்கிறதா பயந்து போயிட்டேன். செங்கடா ஓடி ஓடி இருந்து அப்புறம் தான் செய்தி வந்தது. என்ன யாரும் வெட்டல, நானே வெட்டிக்கிட்டேன். அட்டெம்ப்ட் ஆஃப் சூசைடுன்னு சொன்னீங்க. எப்பேற்பட்ட தியாகம்,
உங்க லேபர் யூனியன் உடையக்கூடாதுங்கிறதுக்காக அப்பேற்பட்ட தியாகிக்கு எங்க தொழிலதிபர்கள் சார்பாக ஒரு பரிசு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். தயவு செய்து ஏத்துக்கணும். வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு கை இல்ல. சாரி. உப்பு அரிச்சுவடி அதுவும் லெஃப்ட் ஹேண்ட்ல. வாழ்க்கை இனிமே தான் ஆரம்பிக்க போறீங்கிறதுக்கு இந்த ஒரு உதாரணம். ஆமா என்னமோ சொன்னீங்களே மாப்பிள்ள, இந்த கை வெட்டுப்பட்டது உங்க லட்சியத்திற்கு ஆண்டவன் பிக்ஸ் பண்ண விலைன்னு. மாப்பிள விலை ஆண்டவன் பிக்ஸ் பண்றதில்லை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விலையை வச்சிருக்கிறோம். ஆனா உங்க விலையத்தான் தீர்மானிக்க முடியாம இருந்தது. அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாட்டையும் தனித்தனியா வெட்டி உங்களுக்கே கொடுக்கிறது தான் நாங்க கண்டுபிடிச்சிருக்கிற விலை. அதுவும் உங்க ஆளுங்களையே விட்டு உன்னை ஒரேடியா தீர்த்து கட்டிடலாம் தான் நாங்க நினைச்சோம். ஆனா அப்பனும் மகனும் சேர்ந்து என் கூட பிறந்தவ நான் பெத்தவ ரெண்டு பேர் கழுத்திலையும் ஆறு முடிச்சு போட்டிருக்கீங்களே, அந்த முடிச்சுக்கு நான் கொடுத்த பிச்சை தான் உன் உயிர். சம்பந்தி, செங்கல்பட்டு பக்கத்துல 1000 ஏக்கர் நிலம் இருக்கு. நல்ல தென்னந்தோப்பு, தென்றல் காற்று, அப்படியே ஜிரு ஜிருன்னு இருக்கும். உங்க கடைசி காலத்தை அங்கேயே ஓட்டிடலாம். இது நான் கொடுக்கிற லஞ்சம் இல்ல சம்பந்தி. என் மச்சானுக்கும் மாப்பிளைக்கும் நான் கொடுக்கும் சீதானம். என்ன சம்பந்தி நான் சென்னைக்கு செங்கல்பட்டு பக்கத்துல எத்தனை ஏக்கரா இருக்கு? 1000 ஏக்கராமா? தெண்டல் அடிக்கிற இல்ல புயலுக்கு வேர்த்து போச்சுன்னு தெண்டல் அசிவார் பண்றியா? எப்படி எப்படி என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாட்டுக்கும் வேலை பிக்ஸ் பண்ணிருக்கியா? கை கால் போனவன் நாட்டுல எத்தனையோ பேர் இருக்கான், ஆனா சூர்பனகைக்கு அப்புறம் மூத்து போனவை யாருமே இல்லை. சம்பந்தி! என்ன சம்பந்தி, நீங்க எட்டை இருந்த அஜிக்கேங்கிறீங்க, இத்த வந்த மாப்பிள்ளைங்கிறீங்க, கட்டி பிடிச்சா சம்பந்திங்கிறீங்க. நான் சொல்றேன், இதுவரைக்கும் தொழிலாளர்கள் ஒத்துமோன்னுதான் என்னுடைய லட்சியமாயிருந்தது. இன்னொரு லட்சியத்தை சொல்றேன், இந்த நாட்டை பூட்டி வச்சிருக்கிற அத்தனை ஃபேக்டரிய தொழிலாளர்கள் வசமாகணும். அதுக்கு முதல் வழி நீதான். நீ சொன்னபடி என்னுடைய ஒவ்வொரு அங்கத்திற்கும் விலை போட்டாலும் என்ன நீ பார்க்கும் போதெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் உனக்கு நான் என்னைக்கிலே சிம்ம சொப்பனம். சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம், சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம், சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம். நித்தி கண்ணை நீதி தேவனே, அத்தை இறந்தால் குற்றவாளிக்கு சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம். நித்தி கண்ணை நீதி தேவனே, அத்தை இறந்தால் குற்றவாளிக்கு சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம், சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம். உழைப்பவர் எல்லாம் ஒன்று திரண்டார், உழைப்பை உறிஞ்சி உழைப்பவருக்கு சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம், சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம். சாமி அடடா சாமி, ஓ தொழிலாளி,
பூமிய படைச்ச சாமி, அடடா சாமி ஓ தொழிலாளி, ஓ தொழிலாளி, அவனே உலகிக்கு மேலி அந்த ஆண்டவனே முதல் தொழிலாளி, தொழிலாளி தேவனை போ தொழிலாளர்கள் இங்கு இருந்து கொண்டால் நீ தூங்குவதெங்கு, சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம், தேவனை போ தொழிலாளர்கள் இங்கு இருந்து கொண்டால் நீ தூங்குவதெங்கு, சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம், சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம், மூடிய கதவை திறந்துவிடு, பாடிய மக்களை வாழவிடு, மூடிய கதவை திறந்துவிடு, பாடிய மக்களை வாழவிடு. நித்தமும் சாவான் கோழி, ஒரு நாள் நிச்சயம் வாழ்வான் கேளி, நித்தமும் சாவான் ஒரு நாள் நிச்சயம் வாழ்வான் கேளி, வாழ்வான் கேளி, படைத்தது போது நிமிர்ந்து விடு, நெஞ்சு நிமிர்ந்தால் வாழ்வு கிடைக்கும், கண்கள் சிவந்தால் காலம் பிறக்கும், சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம், நெஞ்சு நிமிர்ந்தால் வாழ்வு கிடைக்கும், கண்கள் சிவந்தால் காலம் பிறக்கும், சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம், சித்தி கண்ணை நீதி தேவனை அத்தே இறந்தால் குற்றவாளிக்கு, சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம், உழைப்பவரெல்லாம் ஒன்று திரண்டால் உழைப்பை உறிஞ்சி உழைப்பவருக்கு, சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம், சிம்ம சொப்பனம் என்றும் சிம்ம சொப்பனம். அப்பா நீங்க எப்படி பார்த்தா பிச்சு வந்த, நான் எப்படி தப்பிச்சு வந்தேங்கிறது முக்கியம் இல்ல, என்னது ஒண்ணு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் போய் உன்னை தூக்கல இருந்து எப்படியாவது விடுவிக்க முடியும் நினைச்சேன், தப்பிச்சு அந்த காரியத்தை கெடுத்துட்டேன், தங்கச்சி பூசி உயிரோட இருக்கிற வரைக்கும் என்ன உயிரோட இருக்க விட மாட்டான், எந்த கோர்ட்டுக்கு போனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் தூக்கல தொங்கிய தீரணும், நான் தூக்கல தொங்கிய தீரணும், என்னதான் செய்யறாங்க, நான் தூக்கல தொங்கறதுக்கு முந்தி அந்த ஆளை தூக்கல தொங்க விடணும், நம்ம குடும்பம் க்ளோஸ் ஆகிறதுக்கு முந்தி அந்த ஆள் குடும்பத்தை க்ளோஸ் பண்ணணும், இவரையா நானும் எந்த காரியத்தை செய்யணுமா, புறப்படு. ஓகே தூக்கு தண்டனை கைதி நரேஷ்குமார் ஜெயில இருந்து தப்பிச்சான், போய் எல்லா யூனியும் ஒன்னா இணைக்கணுங்கிறதுக்கு ஆதரவா லட்சக்கணக்கான கையெழுத்தும், எஸ் சார், அதுல பாதிக்கு மேல ரத்த கையெழுத்து, ஐ சி வெரி குட், நீ இவ்வளவு தீவிரமா தொழிற்சங்கத்துல ஈடுபடுவேன் நான் நினைக்கவே இல்ல, அந்த பெருமை எல்லாம் உங்க ஜூனியர் துர்கா தான், நீங்க நெருப்புனா அவங்க காத்து எம்எல் டு த கவர்னர், ஹலோ யார் பேசுறது, மாப்பிளையா மச்சான், மாப்பிள்ள மச்சான் ரெண்டு பேருமே இருக்கு, உனக்கு யார் வேணும் மாமனாரே, ஓ புயலா நான் தான் உங்க பிரியமான சிம்ம சொப்பனம் பேசுறேன், முதலாளி ஏதோ உங்க புண்ணியத்தில ஜெயிலுக்கு போன என் மகன் திரும்பி வந்திருக்கான், அவனுக்கு விருந்து கொடுத்துட்டு இருக்கிறோம், உங்க முருகாவுக்கு சேர்த்து விருந்து கொடுத்துட்டு இருக்க, அப்பனும் மகனும் வந்து கலந்துட்டீங்கன்னா என்ன மிஸ்டர் கோயல் எத்தன் கேக்குதா, தைரியமான ஆம்பளைங்களா, அப்பனும் மகனும் ரெண்டு பேருமா இங்க வந்தீங்கன்னா நாங்க அப்பனும் மகனும் ரெண்டு பேருமா சேர்ந்து நாலு பேரா புணத்தை தூக்கி புதைக்கலாம், என்ன வர்றீங்களா, மிருக வெறிக்கு நான் அடிமையாக கூடாதுன்னு அடிச்சு அடிச்சு அடக்கி வச்சிருந்தோம், அதை நீயே தூண்டி விட்டுட்டியா,
இன்னைக்கு தொழிலாளிங்க அவ தரைய கொண்டுட்டு வரவான்னு கேட்டப்போ எஸ் நான் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தேன்னா இன்னைக்கு உன் உயிர் போயிருக்காத துர்கா. தூக்க வாடா என்ன வர சொல்றீங்க? வரண்டா. அம்மா எல்லாரும் வீட்டுக்கு போங்க, முடிஞ்சா நான் வருவேன், இல்லைன்னா என் உடம்பு வரும். எங்க என்னைய சேர்த்து சொல்லுங்க டாடி. கம் ஆன் சார். மகன் தூக்கில தொங்கிறதுக்கு முன்னாடி உங்களை தூக்கில தொங்க விடணும்னு ஆசைப்பட்டான். என் மகனுடைய கடைசி ஆசையை நிறைவேற்ற வேண்டியது ஒரு நல்ல அப்பாவனுடைய கடமை இல்லையா? இன்னொன்னு சொன்னீங்களே டாடி, நம்ம குடும்பம் அழிகிறதுக்கு முன்னாடி இவங்க குடும்பம் அழிகிறது. ரொம்ப செயலா தான் நிக்கிறீங்க மாப்பிள்ள. எப்படி மாப்ள, ஒன்னே முக்கா கையால ரெண்டே முக்கா பல்லு? சம்பந்தி, இது உங்க பிரச்சனை. Oh, my God.
தொழிலாளர்கள் விண்ணதிரும் கோஷத்துடன் வேலைக்கு திரும்புகிறார்கள். தொழிற்சங்க வக்கீல் டிகேவின் போராட்டம் இத்துடன் முடிந்து விடவில்லை. அது தொடரும். மென்மேகம் அண்ட் மென்மேகோ, பட் டிகே கோஸ் ஆன் ஃபார் எவர்.